போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் லைவ் போயிட்டு இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணனும்னா போன்ல பார்த்துட்டு வரேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆம், எமது தமிழ் மன்றத்தால் நடத்தப்படுகின்ற வெபினார்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். எமது தமிழ் பேசும் சட்ட மாணவர்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எமது தமிழ் மன்றமானது சட்ட மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. இதில் முதலாவதாக இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களின் பாடத்திட்டத்தில் காணப்படுகின்ற உள்ளடங்கியுள்ள குற்றவியல் சட்டம் என்ற தலைப்பிலான வெபினார் இன்று நடைபெற இருக்கின்றது. இதற்காக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்றுக் கொண்டு தமிழ் மன்றம் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எமது தமிழ் மன்றத்தின் தலைவி செல்வி பூர்ணி மரியநாயகம் அவர்கள் தற்பொழுது வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். சட்டமாணவர் தமிழ் மன்றத்தின் 2020-21 ஆண்டுக்கான தலைவர் என்ற வகையில் உங்கள் அனைவரையும் நான் இந்த இடத்திற்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். வரலாற்றில் முதல் முறையாக சட்டமாணவர் தமிழ் மன்றத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இந்த குற்றவியல் சட்டம் தொடர்பான விரிவுரை நிகழ்ச்சியில் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் விரிவுரையாளராக வருகை தந்திருக்கும் அக்ரம் சார் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். சட்ட மாணவர்களை பொறுத்தவரையில் குற்றவியல் பாடம் தொடர்பாக பல மாணவர்கள் சிக்கல்களை எதிர்நோக்குவது நாங்கள் அறிந்த விடயமாகும். அதற்கு காரணம் வந்து அந்த பாட பரப்பு மற்றும் அந்த விடைத்தாள்களில் உள்ள சிக்கல் தன்மை என்பது ஒரு எடுகோளாக உள்ளது. அந்த வகையில் சட்ட மாணவர்களது தமிழ் மொழி மூலமான வழிகாட்டல்கள் வந்து சட்ட மாணவர்களுக்கு பல காலங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கின்றன. எங்களது மன்றத்தினால் அவற்றை என்றளவு நாங்கள் நிவர்த்தி செய்ய முயற்சிகளை எடுத்துள்ளோம். அதற்கு முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கமைத்துள்ளோம். இங்கு பங்கு பெற்றியுள்ள அனைவருக்கும் மற்றது விரிவுரையாளருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மேலும் நிகழ்ச்சியை வந்து நடத்தி செல்வார். நன்றி பூர்ணி மரியநாயகமார்களே. தற்பொழுது எமது முதலாவது வெபினார், அதாவது குற்றவியல் சட்டம் பற்றிய வெபினாருக்கு நான் இது பற்றிய சிறிய அறிமுகத்தை எமது தலைவி உங்களுக்கு வழங்கினார். எமது இன்றைய நிகழ்வின் வரவாளராக கலந்து கொண்டுள்ள சட்டத்தரணி திரு எம்பி வசீமுல் அக்ரம் அட்டர்னி அட் லோ எல்எல்எம் ரீடிங் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அவர் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் முன்னாள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரான ஜனாதிபதி சட்டத்தரணி திரு காளிங்க இந்திரதீசேஸ்வர் அவர்களின் சேம்பரில் குற்றவியல் சட்ட வல்லுநராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு தான் சட்டக்கல்லூரியில் கற்கின்ற போது முதலாம் ஆண்டில் இந்த குற்றவியல் சட்டம் என்ற பாடத்தில் அதி உயர்ந்த புள்ளிகளை பெற்றவர் என்பதும் இங்கு நான் குறிப்பிட்டு கூற வேண்டும். ஆகவே இது போன்ற ஒரு சட்டத்தரணி எமது இந்த குற்றவியல் சட்டம் என்ற பாடத்தின் வெபினாருக்கு கலந்து கொள்வதை வைத்து நாம் உண்மையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு அவருக்கு எமது அவரின் நேரத்தை ஒதுக்கி எமது இந்த வெபினாரின் ஊடாக தனது பங்களிப்புகளை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டமைக்காக நாம் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக இங்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து
பங்கேற்பாளர்களையும் நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம் எமது தமிழ் மண்டம் சார்பாக. அத்தோடு சில விதிமுறைகளை கலந்து கொண்டுள்ள பங்கேற்பாளர்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அனைவரும் தங்களது ஒளிவாங்கிகளை மியூட் செய்து கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். அத்தோடு அவசியமற்ற விதத்தில் உங்களது காணொலிகளை இயங்க நிலைக்கு கொண்டு வருதலை தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது கேமராவை ஆன் பண்ணுவதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அத்தோடு ஏதேனும் கேள்விகள் இருப்பின் உள்பெட்டியின் ஊடாக உங்கள் கேள்விகளை எமக்கு அனுப்பி வைக்கலாம், அதாவது செட்பாக்ஸின் ஊடாக. அத்துடன் இறுதியாக விரிவுரை விளக்க உரையின் பின்னர் நேரம் காணப்படும் இடத்து உங்களது கேள்விகளுக்காக விடையளிக்க நாம் தயாராக இருக்கின்றோம். மேலும் எம்மால் வழங்கப்படுகின்ற இணைப்பினை பயன்படுத்தி இந்நிகழ்வு பற்றிய உங்களது கருத்துக்களை எமக்கு அறியத்தாருங்கள். நிகழ்வினை குறித்த நேரத்திற்குள் வினைத்திறனாக நடாத்தி முடிப்பதற்காக உங்களது ஒத்துழைப்பு மிக அவசியம் என்பதை நாம் அனைவரும் நினைவில் வைத்துக் கொண்டு, ஏனெனில் இவ்வாறான நிகழ்ச்சியினூடாக நாம் அதி உச்ச பயனை பெற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. அத்தோடு நீங்கள் அனைவரும் இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முக்கியமான நிகழ்வின் முக்கியமான கட்டத்திற்கு வருகின்றோம். நாம் திரு அக்கம் சேர் அவர்களே. வணக்கம் ஹனஃபி. நீங்க சொன்னதுல ஒரு திருத்தத்தை சொல்றேன். எனக்கு அந்த எண்ட பேச்சுல ஆக டாப் மார்க்ஸ் இல்லை, எனக்கும் ஒரு மார்க்ஸ் ஒன்று நல்ல மார்க்ஸ் ஒன்று வந்தது, அதை சொல்லிக் கொள்ளணும். ஹனஃபி சொன்னதுக்கு பதிலாக என் பேர் வந்து வசீமுல்லா அக்ரம். நான் ஜனாபி சேர்த்து காலிங்க சேர்த்து வெயிட் பண்றேன். நாங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ளுக்க போறதா ஹனஃபி? எப்படி உங்களோட நினைச்சுக்கலாமோ. அதே போல நாங்க தேவண்டா அவங்க வீடியோ ஓன் பண்ணி வச்சுக்கொள்ளட்டும், அப்போ ஒரு டிஸ்கஷன் மாதிரி நல்லா இருக்கும். நீ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருந்து கொண்டாங்களா இருந்தா நாங்க விளக்கங்களை கொடுக்கக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு விருப்பமா இருந்தா அவங்கள ஓடியோ வீடியோ குள்ள தேவைப்பட்டா அது உங்களோட நிர்வாகத்தின் தலைமையில நான் அதை விடுறேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. அது உங்களோட நீங்க எப்படி ஷெடியூல் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி அதை செஞ்சு கொள்வோம். ஓகே, நாங்க இப்ப அப்ப நாங்க நிகழ்ச்சி குழுக்க போறதுக்கான இதை செய்வோமா? எப்படி அதை நாங்க வீடியோ ஓன் பண்ண வைக்கிறதா, இல்லாட்டி அவங்க ஓடியோல இருக்கட்டும், அதை நீங்க சொல்லி கொண்டீங்களா இருந்தா நாங்க அதை அவங்க விரும்புனா செய்யலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்க வீடியோல வந்திருக்கிறதுல. சார், இடையில கேள்விகள் கேட்கப்படும் போது நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பேரை சொல்லி சொல்லி எனக்கு போய் கொண்டிருக்கலாது. நினைக்கிற மட்டும் இதுல 30-35 பேர் மட்டும் இது பண்ணிருக்கிறீங்க, லாகின் பண்ணிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. அந்த டீச்சர்ஸ்ல முதலாவது தமிழ் மன்றத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளணும். இப்படி ஒரு ப்ரோக்ராம் முதலாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி என்ன இந்த நிலை அழைப்பிச்சதுக்கும் இதை எனக்கு செய்யறதுக்காக வேண்டி ஒரு 2-3 கிழமையாக எனக்கு போன் அடிச்சு காய்ச்சி கொண்டு கரைச்சி பண்ணி கொண்டு இருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் டைம் ஷெடியூல்கள் கொஞ்சம் பிரச்சனை காரணத்தினால அது எனக்கு சரியா கொஞ்சம் டைம் நேரடத்தோட கொடுத்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் இல்லாம இருந்துச்சு. எனக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாறும் இதுல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இதுல என்னை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே, விஷயத்துக்கு போவோம். நாங்க முதலாவது ஃபர்ஸ்ட் இயர்ஸை பொறுத்த மட்டும் இல்ல, கிரிமினல் லோ அதாவது பீனல் கோட் தான் மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. இந்த பீனல் கோட்ல என்னத்தை சொல்லப்பட்டிருக்குது, பீனல் கோட்ல என்ன அதுன்னு தெரியணும். இப்ப நீங்க ஃபைனல் இயருக்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து கிரிமினல்ல மத்த பார்ட் வரப்போது, கிரிமினல் ப்ரொசீஜியர் கோட்டும் எவிடன்ஸ் ஓர்டினன்ஸ் சொல்லப்பட்ட எவிடன்ஸ் வந்து சிவிலுக்கும் தேவைப்படும், கிரிமினலுக்கும் தேவைப்படும். அப்ப கிரிமினல் ப்ரொசீஜியர் சொல்லப்பட்ட நீதிமன்றங்கள் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட குற்ற நடவடிக்கை சட்ட கோடி சொல்லப்பட்டு போகும். நீங்க முதலாவது இயர்ல அதாவது ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பீனல் கோட் அதாவது குற்றங்களும் தண்டனைகளையும் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தண்டனை சட்ட கோவில் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் மாத்திரம் தான் உங்களுக்கு என்ன செய்யப்படுக்கும் கேட்டா அதுல உள்ளடங்கப்பட்டிருக்கும். சிலபஸுக்கு வரையறுத்திருக்கிறாங்க. அந்த சிலபஸ்லயும் நீங்க எக்ஸாமுக்கு வேண்டாம் விளக்கத்துல நான் இன்றைக்கு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்த போறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 3 விஷயத்தை வழங்கப்படுத்த போறேன். முதலாவதாக
உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள நீங்க டார்கெட் பண்ணி எக்ஸாமுக்கு கிரிமினல் லோல என்ன எக்ஸாமுக்கு பீனல் கூட பொறுத்த மட்டும் என்னத்தை என்னென்னத்தை நீங்க படிக்கணும், சிலபஸுக்குள்ளுக்கு முக்கியமான பகுதிகளாக என்ன பகுதிகளை நீங்க படிக்கணும், அதுக்கான பிரிவுகள் என்ன அப்படின்றது. இப்ப உதாரணமா சொல்ல போனா கமன் இன்டென்ஷன், கமன் இன்டென்ஷன் என்ன அப்படி சொல்லப்பட்ட 32 பிரிவு, 32 பிரிவு நீங்க படிச்சா சார் அது சொல்லப்பட்ட சில விஷயங்கள். அதே போல நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எக்ஸாம நீங்க சிட் பண்றது, நீங்க எக்ஸாம சிட் பண்றதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும், அதே போல எக்ஸாம்ல ஆன்சர்ஸ் எப்படி எழுதுறது, நீங்க ஆன்சர்ஸ என்ன கைட்ல எப்படி எந்த படிவத்துல எழுதணும் அப்படின்ற விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம். சரியா, முதலாவதாக நான் என்ன முதலாவதாக நான் சொல்ல வர விஷயம் என்ன கேட்டா, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்க என்ன பகுதிகளை நீங்க முக்கியமா படிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா, முதலாவது இருக்குது கொமன் இன்டென்ஷன் அண்ட் சிமிலர் இன்டென்ஷன். அது நாங்க பொது எண்ணம் அல்லது பொது எண்ணம் கொமன் இன்டென்ஷன் சொல்லப்படுகிற போது பொதுவான எண்ணம், பொது எண்ணம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதே போல வந்து சிமிலர் இன்டென்ஷன், அது நீங்க நான் இந்த விஷயம் ஒரு தலைப்பு ஒரே தலைப்பா நான் வகப்படுத்துறதுக்கான காரணம் என்று சொன்னா, உங்களுக்கு வந்து மிகவும் இலகுவா விளங்கி கொள்றதுக்கான அடிப்படையில தான் நான் இதை உங்களுக்கு வகப்படுத்திருக்கேன். என்னன்னா கொமன் இன்டென்ஷன் பொதுவான எண்ணம், சிமிலர் இன்டென்ஷன் தனிப்பட்ட எண்ணம். அப்ப பொதுவான எண்ணத்துக்கும் தனிப்பட்ட எண்ணத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்றதை நீங்க விளங்கி கொள்ளணும். அப்ப பொதுவான எண்ணம் சொன்னா செக்ஷன் 32 அதாவது பிரிவு 32 பொதுவான எண்ணம் தொடர்பாக தெளிவாக எடுத்து, சிமிலர் இன்டென்ஷன் தனிப்பட்ட எண்ணம். இப்ப பொது எண்ணத்துக்கும் தனிப்பட்ட எண்ணத்துக்கும் நாங்க அடுத்த ஒரு எக்ஸாம் பேப்பர்ஸ் எப்படி நாங்க செய்ய போறோம் விளக்கத்துல அது சம்பந்தமான தனியான ஒரு டொபிக் எடுத்து அதை எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுன்றது விஷயத்த நான் சொல்லிக்கொண்டு வரேன். சரியா, அடுத்தது நீங்க படிக்கணும். நான் பீனல் கோடுல இப்ப சில ஆட்கள் படிப்பீங்க, ஃபர்ஸ்டுக்கு படிப்பீங்க, மேடரா படிப்பீங்க, அடுத்து கல்பபிள் உங்க சைட படிப்பீங்க, அடுத்தது ரொபரிக்கு போவீங்க, அடுத்தது வந்து கொமன் இன்டென்ஷனுக்கு வருவீங்க, அடுத்தது சிமிலர் இன்டென்ஷனுக்கு வருவீங்க, அடுத்தது அன்லோபல் அசம்பிளிக்கு வருவீங்க. அப்படி இல்லை, நீங்க படிக்கிறது உங்களுக்கு இந்த செக்ஷன்களை அழகாக ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய வேணுமா இருந்தா ஒரு ஓர்டர் ஒன்று இருக்குது. அந்த ஓர்டர் படி போனீங்களா இருந்தா உங்களுக்கு செக்ஷன் ஒரு காலம் மறக்காது. ஏன்னா என்ன முறை எக்ஸாம் எழுதின ஆட்களும் என்கிட்ட வந்து சொன்னது, என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மாரும் வந்து சொன்னது, சார் சில செக்ஷன்களை நான் மாறி போட்டேன், சில செக்ஷன் அதுக்கு இதுக்கு போட்டேன், அதுக்காகத்தான் நான் வகுத்து வச்சா சொல்லிருக்கிறேன்னு கேட்டா, ஒரு ஒரு ஓர்டருக்கு போங்க. ஒரு ஓர்டர் எப்படி, அதுக்கு தான் அந்த ஓர்டர் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவண்டா குறிச்சு கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் ஹனபி அது சம்பந்தமான ஒரு சின்ன நோட் ஒன்று அவங்களை உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப கொமன் இன்டென்ஷன் சிமிலர் இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 32. அப்ப நீங்க முதன் முதலாவதாக நீங்க பீனல் கோட பெறட்டுகின்ற போது உங்களுக்கு நீங்க முதலாவது என்ன செய்யணும் கேட்டா, நீங்க ஒரு சட்ட மாணவர் முதலாவது இயர் படிக்கிறவர்னு சொன்னா முதலாவது என்ன செய்யணும், பீனல் கோடு இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ முதலாவது என்ன செய்யப்பட்டிருக்கணும், பீனல் கோடு கட்டாம இருக்கணும். நீங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படிக்கிறவங்க சரியா, இது இங்கிலீஷ்ல இருக்குது உங்களுக்கு தேவைடா, இப்படி தமிழ்ல இந்த இருக்குது அது தமிழ் மன்றம் அதை எடுத்து கொடுக்கலாம், அப்படி உங்களுக்கு தேவையான உதவிகளையும் தமிழ் மன்றம் அதை வருங்காலத்துல செஞ்சு கொண்டு வரும். சரி, அடுத்தது வந்து நீங்க முதலாவது நீங்க அந்த செக்ஷனை பார்க்க வேண்டியது 32 பிரிவு. 32 பிரிவுல கொமன் இன்டென்ஷன் சொன்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, ரைட். அடுத்து சிமிலர் இன்டென்ஷன், தனிப்பட்ட ஒரு சிமிலர் அதாவது தனியான எண்ணம், தனிப்பட்ட எண்ணம் நாங்க வகப்படுத்தும் 32. அடுத்தது ஜென்ரல் எக்ஸப்ஷன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளும் ஜென்ரல் எக்ஸப்ஷன் சொன்னா, எக்ஸப்ஷன் சொல்லும் போது 69 பிரிவுல இருந்து 88 பிரிவு வரை என்ன செய்யப்படுகிறது, ஜென்ரலான எக்ஸப்ஷன்ஸ். அதாவது வந்து எக்ஸப்ஷன் சொல்லும் போது என்ன, விதிவிலக்கு, பொதுவான விதிவிலக்குன்னு நாங்க சொல்லுவோம். சரியா, அந்த பொது விதிவிலக்குகளை அதுல உள்ளடக்கப்பட்டிருக்குது. அந்த பொது விதிவிலக்குகள் சொல்லும் போது ஒரு சட்டத்தரன் இருக்கிறாரு, ஒரு சட்டப்ப உதாரணமா சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கு, ஒரு மேடர் ஒன்று வந்திருக்குது, ஒரு குற்றம் ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, ஏன்னா கொலை குற்றம் ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த கொலை குற்றம் ஒன்று செஞ்சிட்டு உங்களோட பக்கம் வந்திருக்கிற டைம்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த வந்திருக்கிறவர்கிட்ட இந்த 69 பிரிவுலேருந்து 99 பிரிவுல உள்ளுக்கும், ஆனா சிமிலர் நம்ம கொமன் ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸும் அது மாதிரி வேற, அதை நான் உங்களுக்கு வேற கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கிறேன். ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அதாவது தற்பாதுகாப்பு உரிமை நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது 89 பிரிவுலேருந்து 99 பிரிவு வரைக்கும் செய்யப்பட்டிருக்குது. ஆனா
ஜென்ரல் எக்ஸப்ஷன் 66ஆம் பிரிவு 69ஆம் பிரிவுல இருந்து 89ஆம் பிரிவு வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ரல் எக்ஸப்ஷன் சொல்லும் போது உங்களுக்கு பொதுவான விதிக்கு போறால் வந்திருக்க டைம்ல எனக்கு ஆத்திரம் ஊட்டத்தால இப்ப உதாரணமா சொல்லுவாங்கன்னு கேட்டா நான் சும்மா தான் இருந்தேன் சார், வந்தாங்க வந்து எனக்கு ஆத்திரம் ஊட்டாங்க, என்ன 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 பேசினாங்க, என்ன குடும்பத்தை எடுத்து பேசினாங்க, என்ன வந்து தப்பா தவறுதலா பேசினாங்க, அவ்வாறு பேசுற சந்தர்ப்பத்தை பேசினதால எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு ஆத்திரம் வந்துச்சு, அல்லது எனக்கு தூண்டுனாங்க, எனக்கு வந்து ஒரு தூண்டுதல் ஒன்று வந்துச்சு, அதன் காரணமாக என்ன செய்யப்பட்டா நான் அவரை கொலை செஞ்சேன், அடிச்சேன், அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க என்னத்தை எடுக்கணும், என்ன நிலப்பாடை நீங்க எடுக்கணும் விஷயம் தான் ஜென்ரல் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமா வாலண்டரி இன்டாக்சிகேஷன், இன்வாலண்டரி இன்டாக்சிகேஷன், உதாரணமா சொல்ல போனா உங்களுக்கு தன்னிச்சையாக மது போதையை குடிக்கிறது, அல்லது வந்து இன்னொரு உங்களுக்கு மது போதையை ஊட்டித்தார சரியா மது போதையில செய்யப்படும். அதே போல வந்து 12 வயசு 8 வயசு கீழ் செய்யப்பட்ட எந்த ஒரு பிள்ளையோட குற்றங்களும் குற்றமாக்கப்பட மாட்டாங்க. 12 வயசு கீழே செய்யப்பட்டவன அறிவுகள் அந்த செக்ஷன்கள் லிம்கள் இருக்குது, ஒவ்வொரு வகைகள் இருக்குது, அந்த வகைகள் கீழே என்ன செய்யப்பட்டு ஜென்ரல் எக்ஸப்ஷன் நீங்க எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறீங்க. அதே போலதான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது, அது இருக்குது 89ஆம் பிரிவு 99ஆம் பிரிவு வரைக்கும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ், அதாவது தற்பாதுகாப்பு உரிமை. எப்படி தற்பாதுகாப்பு உரிமை செய்யற விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு அந்த தரப்பட்டிருக்கிற அந்த உங்களுக்கு தமிழ் மண்டலத்தால வழங்குவாங்க அந்த கைடு வழங்குற டைம்ல ஜென்ரல் எக்ஸப்ஷன் சொல்லும் போது நீங்க பார்க்கணும் 2-3 புக்ஸ்கள் இருக்குது. இப்ப நீங்க உதாரணமா சொல்ல போனா நான் மெயினா ரிஃபர் பண்றது என் சேர்ந்த புக், காலிங்க சேர்ந்த புக், காலிங்க பிரசிடன்ட் கவுன்சில், மிகவும் மரியாதைக்குரிய சேர்க்கிற புக்கை தான் நான் என்ன செய்ய ரிஃபர் பண்றது. உதாரணமா தான் இருக்குது கிரிமினல் லோ அண்ட் ஒலிம்ஸ், கிரிமினல் லோ இன் ஸ்ரீலங்கா ஒலிம் பண்டு சொல்லப்பட்ட புக் இருக்குது, இந்த புக்கை ரிஃபர் பண்றது நான். அதே போல ஒஃபென்ஸ் அண்டர் த பீனல் கோட்னு சொல்லப்பட்டு ஜிஎல்பி ரிஸ் புக் இருக்குது. இப்போ உண்மையை சொல்ல போனா ஜிஎல்பி ரிஸ் அவரோட புக்கை படிக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதை வாசி பக்கத்துல டிக்ஷனரி ஒன்றும் வச்சுக்கொண்டு தான் அதை படிக்கணும் என்று கேட்டா அவனோட இங்கிலீஷ்ல அது விஷயங்கள் மிக முக்கியம் ஏன்னு சொன்னா நீங்க அதை ரெஃபரன்ஸ் போட்டு தான் எழுதணும். எனக்கிட்ட கிளாஸ் வர ஆட்கள் கூட எனக்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு கேட்டா நான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து ரெஃபரன்ஸோட தான் நீங்க ஆன்சர் எழுதணும், அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வேட்பாடா தான் இருக்கணும். ஒளிய நீங்க சும்மா வந்து ஒரு இது செய்யறதுக்கான ஒரு இதா இருக்கப்படாது அப்படின்னு சொன்னா சும்மா யூனியன் நோட்ஸ் எடுத்து வாசி போட்டு பேத்துடலாம் சரியா. அதே போல சில நோட்ஸ்களையும் சில சில பிரச்சனைகள் இருக்குது, நான் அதை சுட்டி காட்ட விரும்பல, சில சில உண்மையான அந்த இது போடக்கூடிய விஷயங்கள், இது சரியா பேர் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள், அதே போல கேஸ்ல பேர்கள், அதே போல சில சட்டம் தொடர்பாக செக்ஷன்ல சொல்லப்பட்ட விஷயங்களை சரியா சுருக்கி எழுதுற விஷயங்கள் தொடர்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள்லையும் சில பிழைகள் இருக்குது, சில பிழைகள் இருக்குதுறேன். அப்ப நான் முதலாவதாக அந்த சொல்ல அந்த சொன்னப்பட்டது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் விஷயத்துக்குள்ள 1899 அப்ப உங்களுக்கு வழங்கும் வண்ணகுதி சகாமிட வழக்கு இருக்குது, நீங்க வாசிருப்பீங்க. அதே போல வந்து ஒரு ஒரு ஆள் வந்து தேங்காய் பறிச்சு கொண்டு போறாரு, பறிச்சு கொண்டு போற டைம்ல ஒரு ஆளு காலுக்கு விடுவிக்கிறாரு, துரத்திட்டு போல திருப்பி விடுவிக்கிறாரு, அதாவது திருப்பி விடுவி அந்த இதுகள் எல்லாம் ஒரு டீப்பா ஒரு ஒரு சப்ஜெக்ட் விளங்கப்படுத்த போனா எனக்கு 4 hours 5 hours தேவை அந்த சப்ஜெக்ட்ல பத்தி டீப்பா போய் கொண்டிருக்கிறதுக்கு. நான் பொதுவா நீங்க எக்ஸாமுக்கு என்னத்தை மெயினா டார்கெட் பண்ணி படிக்கும் விஷயத்தையும் நீங்க சிலபஸ்ல உள்ள சில செக்ஷன்களையும் நான் விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். அதே போல ஆன்சர் எப்படி எழுதுகின்ற விஷயத்தையும் நான் போறேன். நீங்க என்னன்னு கேட்டா அதுக்கு பிறகு நீங்க எனக்கிட்ட கேள்விகளை கொஞ்சம் கேட்டுக்கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு டைம் ஒன்று எடுத்து தமிழ் மண்டலத்தில் எனக்கு டைம் ஒன்று கேட்டுக்கிறாங்க இன்னொரு டைம் உண்டு. அந்த டைம்ல நான் உங்களுக்கு எப்படி பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸை நான் கடைசி டைம்ல ஒரு டிஸ்கஷன் வந்து நாங்கள் போடுவோம். அடுத்தது நான் உங்களுக்கு போடுங்க அபட்மெண்ட். அப்போ நீங்கள் பார்க்கணும், அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன் நல்லா தெளிவு வளையம் கொள்ளுங்க. உங்களுக்கு நான் பீனல் கோட் எப்படி ரிஃபர் பண்ணுறேன்ற விஷயத்தை சொல்லி கொண்டு வந்தேன் உங்களுக்கு மறக்காமைக்கிறதுக்கு. முதலாவது செக்ஷன் 32 நீங்கள் அழகாக பார்க்கணும். அப்போ 32 போகிறோம், அடுத்த செக்ஷன் வருது 68 9 to 88 டிஃபென்சஸ் வருது, அதாவது எக்ஸப்ஷன்ஸ் வருது.
அடுத்து வருது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் வருது 89-99 விஷயம் வருது. அப்ப ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ல வருது. அடுத்தது வருது அபட்மெண்ட் உடந்தை அளிக்கை சம்பந்தமாக வருது 100வது செக்ஷன். அப்ப நல்ல அழகா ஆர்டருக்கு வந்து கொண்டிருக்குது. ஒவ்வொன்றையும் ஆர்டருக்கு நீங்க கொண்டுட்டு போங்க, அப்பதான் உங்களோட மைண்ட்ல நிற்கும். அப்ப நீங்க நல்ல அழகா வளைய கொண்டு பொதுவான எண்ணம் சிமிலர் எண்ணம் 32 ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் 68-69-89 மட்டும் வருது. அடுத்து ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சொன்னா 89-99 மட்டும் வருது. அதே போல அபட்மெண்ட் உடந்தை அளிக்கல், உடந்தை அளிக்கலன்னா ஒரு ஆளுக்கு உடந்தை ஒரு கொலை குற்ற ஒரு குற்றத்தை கொலையை மாற்றல எந்த ஒரு குற்றத்தையும் செய்வதற்காக உடந்து அளிக்கிறது. அந்த உடந்து அளித்தல் எப்படி கொமன் இன்டென்ஷன்ல இருந்தும் சிமிலர் இன்டென்ஷன்ல இருந்தும் வேறுபடுது அப்படின்றத நீங்க பார்த்துக்கொள்ளணும். அதுல அதை நீங்க தெளிவா பிரிச்சு வழங்கி வச்சுக்கொள்ளணும். உங்களோட அடுத்தது நீங்க செக்ஷன்ல இருக்கிறாப்புல நான் பாடமாக்கி எழுதணும்னு தேவை கிடையாது. எக்ஸாம் உங்களை வந்து கூடுதலா அதுல பெண்கள் சேரது கேட்டா அந்த குர்ஆன் பாடமாக்குறாப்புல எங்கட இதுல குர்ஆன் பகவத்கீதைகள் பாடமாக்குறாப்புல அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களையே அப்படியே பாடமாக்கி அப்படி என்ன செய்யறது ரீப்ரொடியூஸ் பண்றது இதுல பேப்பர்ல. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பண்ண வேண்டிய ஆட்கள் பண்றதா இருந்தா பண்ணுங்க. ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க அந்த செக்ஷனை நல்ல அழகா பிரிவா அழகா விளங்கி மிக தெளிவாக என்ன செய்யுங்க, மிக தெளிவாக எழுதுங்க. இப்ப 32 பொதுவான எண்ணம் அந்த செக்ஷன் நீங்க மூல விளங்குங்க. 32 என்னதான் சொல்லப்படுறது விளங்குங்க. அந்த விளங்கி அதை உங்களோட நடைமுறையில அழகான நடைமுறையில நீங்க எழுதுங்க. சரியா உங்களுக்கு தமிழ் பிரச்சனையா இருந்தா அதுக்கு ஒண்ணு செய்யலாது. ஆனா நீங்க அழகான நடைமுறையில தமிழ்ல உங்களுக்கு விளங்குமா இருந்தா அந்த விளங்கி அழகான முறையில நீங்க அதை எழுதுனா உங்களுக்கான மார்க்ஸ் அது கிடைக்கிறதுக்கான கிடைக்கும். முழுமையான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது கான்ஸ்பிரசி சூழ்ச்சி சம்பந்தமான விஷயம் 113A 1 2 3 2 பிரிவுகள் இருக்காது. கான்ஸ்பிரசிக்கான இதையும் அதுக்கான தண்டனைகளும் சொல்லப்படுது. கான்ஸ்பிரசி என்னன்னு சொல்லப்படுது. அப்ப 113 ஆனா 1 சொல்லப்படுது, அடுத்து 2 சொல்லப்படுது. சரியா அடுத்தது சொல்லப்படுது நீங்க அன்லோஃபுல் அசம்பிளி சட்டவிரோத கூட்டம் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்படுது. அதாவது வந்து சட்டவிரோத கூட்டம் சொன்னா 5-5 மேற்பட்டார்கள் பொதுவான எண்ணத்தோடு செய்யப்படுகின்ற ஒரு விடயம் தான் ஒரு அன்லோஃபுல் அசம்பிளி சொல்லப்படுது. அதுல அந்த அன்லோஃபுல் அசம்பிளியில சொல்லப்படுதுன்னு கேட்டா 6 விஷயங்கள் சொல்லப்படுது. என்னென்ன விஷயங்களை நீங்க செஞ்சீங்களா இருந்தால் தான் நீங்க அன்லோஃபுல் அசம்பிளிக்குள்ள வரும். அப்ப நல்ல அழகா கேட்டகரைஸ் பண்ணிக்கொள்ளணும். நீங்க என்னன்னு கேட்டா அன்லோபல் அசம்பிளினா என்ன, அன்லோபல் அசம்பிளிக்கு என்னென்ன விடயங்கள் வருது என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும் கேட்டா நீங்க பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது உங்களுக்கு வருது என்னன்னு கேட்டா எஃப்ரை சொன்னா 156-157 பிரிவுகளையும் சொல்லப்படுது. அதான் நான் ஓர்டருக்கு வரேன் உங்களுக்கு. அப்ப நான் உங்களுக்கு இதுல வந்து தெளிவான ஒரு ஓர்டருக்கு தான் வந்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் சொல்ல 32 பிரிவு கொமன் இன்டென்ஷன் சம்பந்தமா சொல்லுது, 69-88 மட்டும் ஜென்ரல் எக்ஸப்ஷன் சம்பந்தமா சொல்லுது, அடுத்து வந்து 89-99 சொல்லுது வந்து ரைட் ஆஃப் ரெடிமென்ட் சம்பந்தமா சொல்லுது, அடுத்து 100 சொல்லுது அபட்மெண்ட் சம்பந்தமா சொல்லுது, 113 ஆனா சொல்லுது, ஆனா 1-2 சொல்லுது வந்து என்னது சொல்லுது கான்ஸ்பிரசி சொல்லுது, அடுத்து அன்லோபல் அசம்பிளி சட்டவிரோத கூட்டத்தை சொல்லுது என்று கேட்டா அன்லோபல் அசம்பிளி சம்பந்தமா தான் சொல்லப்படுது. அடுத்து ஏப்ரல் திருச்சண்டைகள் சம்பந்தமா சொல்லப்படுது 156-157 என்ற பிரிவுகள் சொல்லப்படுது. அடுத்து வந்து கல்பபிள் ஹோமிசைட் மேட 293-294 இதுல வந்து நீங்க கல்பபிள் ஹோமிசைட் மேட தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட் இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு பகுதி கல்பபிள் ஹோமிசைட் மேடனும் என்னன்னு கேட்டா இந்த சில ஆட்கள் கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன மேடர்னா என்னன்னு தெரியாது. எக்ஸாம் எழுதி போட்டு வந்துருவாங்க. சரியா மிக மிக தெளிவா அவங்களுக்கு வழங்கிக்கொள்ளணும். இதை வழங்கப்படுத்தணும்னா இதுக்கு 2 எடுக்கும், இதுக்கு 2-3 எடுக்கும். கல்பபுள் ஹோமிசைட்னா நீங்க என்ன விளங்குறதுக்கும் மேடர் என்ன அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமா நான் உங்களுக்கு அடுத்த இதுல நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். சரியா அடுத்தது ஹர்ட் அண்ட் கிரீவியஸ் அதாவது வந்து காயம் விளைவித்தல் கடுங்காயம் விளைவித்தல் சம்பந்தமா சொல்றது 310-310 காயம் விளைவித்தல் சம்பந்தமா சொல்லுது, 311 சொல்லுது கடுங்காயம் விளைத்தல். காயம் விளைவித்தல் என்னன்னு சொல்லுது கடுங்காயம். கடுங்காயத்துக்கு இன்னென்ன லிம்ஸுகள் இருந்தாதான் கடுங்காயம், இல்லாட்டி கடுங்காயம் இல்லை. அதனால வழங்கிக்கொள்ளணும். கடுங்காயம் சொல்லி போட்டு அழகா தெளிவா 311 சொல்லப்பட்டிருக்கு பீனல் கோடுல இன்னென்ன விஷயங்களை செஞ்சாதான் கடுங்காயத்துக்குள்ளுக்கு வறுமை உள்ள இல்லாட்டி வராது, அதெல்லாம் காயங்களாக மாறப்படும். ஆகவே அந்த
இதுகள் இருந்தா மாத்திரம்தான் கடுங்காயுடு குழுக்களுக்கு என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லிட்டேன், தண்டனை சட்ட கோவைண்டா குற்றங்களையும் தண்டனைகளையும் வரையறுக்கிறதான் தண்டனை சட்ட கோவை. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுனா நடவடிக்கை குற்றவியல் நடவடிக்கை சட்ட கோவை. ஒரு நீதிமன்றத்திலே ஒரு நடவடி முறைகளை எடுத்து இயம்புகின்ற ஒரு விடயம் தான் என்னன்னு கேட்டா குற்றவியல் நடவடிக்கை சட்ட கோவை. ஆனா பீனல் கோட் சொல்லும் போது குற்றங்களையும் தண்டனைகளையும் தெளிவாக வரையறுத்திருக்கிறதான் இந்த தண்டனை சட்டக்கோவை. மெயினா குற்றம் தண்டனை சட்டக்கோவை தான் இலங்கையில மெயின் பிரின்சிபலா தண்டனைகள் சம்பந்தமா சொல்லப்படுது. அதற்கு மேலதிகமாக சில சட்டங்களும் இருக்கு, சில எக்டுகள் பாஸ் இருக்குது, அந்த எக்டுகளையும் சில தண்டனைகள் சம்பந்தமாக அந்தந்த எக்டுகள் வரும்போது சொல்லப்பட்டிருக்குது. நாங்க வருவோம். அடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சம்பந்தமா இருக்குது. கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 345, கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் பார்க்கும்போது 350-353. அது வந்து ஆட்கடத்தல் ஆட்கவர்தல். இந்த ஆட்கடத்தல் ஆட்கவர்தல் வந்து இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு வெளிநாட்கடத்தல், சிறு பிள்ளைகள் ஆட்கடத்தல் சம்பந்தமா ஆட்கவர்தல் சம்பந்தமா இருக்குது. அதை நீங்க அழகா டெபினிஷனை பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது ரேப் சம்பந்தமா இருக்குது, 363 இல்லை இப்போ. ஆனா ரீசெண்டா இந்த ரேப் அதே போல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசுபொருளாக இருக்குது. பேசுபொருளாக இருக்குன்னா இதா ஒரு பெரிய ஒரு பாரதூரமாக இருக்குது. நீங்கள் டிவிலையும் பார்த்துருக்கலாம், இதுலேயும் பார்த்துருக்கலாம். பல வழக்குகள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சம்பந்தமாக, செக்ஷுவல் அபியூஸ் சம்பந்தமாக பல வழக்குகள் நீதிமன்றத்தில் முன்னிருக்கிற வழக்குகள் எங்களுக்கு சம்மந்தமாக சொல்லலாம். படிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சொல்லித்தரலாம். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஃபேஸ்புக்கில் சம்மந்தப்பட்ட ஃபேஸ்புக் ஒஃபென்சஸில் சம்மந்தப்பட்ட செக்ஷுவல் அபியூஸ்கள் நடக்கப்படுது. இன்டர்நெட்டில் செக்ஷுவல் அபியூஸ் செக்ஷுவல் இது சம்மந்தப்பட்ட இதுகள் பிள்ளை சின்ன சிறு பிள்ளை வியாபாரம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சில பிள்ளைகளை வந்து ரேப் பண்ணப்பட்ட ஆன்லைன்ல, அது மெயினா ஆன்லைன்ல ஆட்கள் வியாபாரம் நடந்திருக்குது. அது சம்பந்தமாக நீங்க ரேப் சம்பந்தமாக இந்த மாதிரி கேள்விகள் அது உங்களோட லெக்சர்ஸ் பொறுத்து இருக்குது. அந்த லெக்சர்ஸ் மாதிரி என்னத்துல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ, என்னத்தை படித்து தரத்துல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அது சம்பந்தமா தான் கேள்விகளையும் போடுவாங்க. அதே போல பாஸ் பேப்பர்ல இருந்துதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேள்விகளும் வரக்கூடியதா இருக்கு. பாஸ் பேப்பர்ல பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணணும். நீங்க படிக்கும் போது பாஸ் பேப்பரை ஒவ்வொரு வருஷம் ஒரு 4 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விளங்கும் என்னென்ன விஷயங்களை தான் நான் படிக்கணும், என்னென்ன விஷயங்களை தான் நான் டார்கெட் கொடுக்கணும், ஆனா மெயினா நான் டார்கெட் பண்ணி படிக்கணும்ன்ற விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்தது சொல்லப்படுகிறது. நீங்க தெஃப்ட்ல படிக்கும் போது செக்ஷன்ஸ் 3 செக்ஷன்ஸ் நீங்க ரெண்டு செக்ஷன்ஸ் நீங்க பார்க்க வேண்டி வரும். 366 தெஃப்ட் சம்பந்தமா என்ன வரையறுத்து இருக்குது. அதே போல வந்து என்ன கேட்டா டென்சிபிள் இன்டென்சிபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு நீங்க சொல்லி பார்க்கணும். அதே போல கரண்ட் நாகையா ஜெயசேகரன் வழக்கு வந்து நீங்க பார்க்கணும். கரண்ட் வந்து டென்சிபிளா இன்டென்சிபிளா அது திருடக்கூடிய பொருளா திருட முடியாதா, அதாவது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் எடுக்கிற அசைவுள்ள ஆதாரமா இருக்கணும், அதே போல அந்த அவர் உடமையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். சரி, வித்தவுட் இஸ் கன்சர்ன் அவருக்கு தெரியாம, அவருக்கு அறியாம, அறிவில் அவருக்கு அறியாம எனக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, பேனை ஒன்று இருக்குது, அந்த பேனைய என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஏ என்ற நபர் வந்து என்ன அவர் எனக்கு தெரியாம என்ன என்ற பேனை என் உடமையில இருக்குது, அவர் எனக்கு தெரியாம அவர் என்ன செய்யாரு, அவர் பேனை எடுக்கிறார். அப்ப அது ஒரு என்ன செய்யல திஃப்டுக்குள்ள வரும். சரி, அடுத்தது வந்து இருக்குது எக்ஸ்ட்ரோஷன் இருக்குது 372, அடுத்து ரோபரி 379, அடுத்து கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அதாவது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லும் போது நம்பிக்கை குற்றத்துக்கான நம்பிக்கை என்று சொல்லப்படும். பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பிரீச் இதை ட்ரஸ்ட பிரீச் பண்ற சம்பந்தமாக மிஸ் அப்ரோப்ரியேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது அதுல தமிழ் சரியான வேர்ட் சொல்ல போனா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் சொல்றதுக்கு தமிழ் வேர்ட் வந்து நேர்மையினமாக ஆதனத்தை கையாடுதல், 386 பிரிவு நேர்மையினமாக ஆதனத்தை கையாடுதல் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே போல 388 தான் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 386. 388 தான் சொல்லப்படுது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் சம்பந்தமாக என்ன செய்து குற்றமுறையான நம்பிக்கை துரோகம் சொல்லப்படுது. அதான் சரியான தமிழ் குற்றமுறையான நம்பிக்கை துரோகம். அதே போல அது வந்து குற்றமுறையான நம்பிக்கை துரோகம் தான் 388 பிரிவுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு விஷயங்களை நீங்க பாத்துக்கொள்ளணும். அடுத்து வந்து நீங்க பார்க்கணும் சீட் பண்றது. இப்ப சாதாரணமா சீட் பண்றடா என்ன சீட் பண்றது சம்பந்தமான 398. அடுத்து வந்து ஃபோர்ஜரி சம்பந்தமா 452 சொல்லப்படுது. ஃபோர்ஜரிண்டா என்னன்னு சொல்லப்படுது. அடுத்தே வந்து நீங்க சொல்லப்படுற ரெண்டு விஷயம் இருக்குது உங்களுக்கு. எலிபைடு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதே போல எலம்புரோ டிக்டம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு நோட் பண்ண தேவையா? நான் கொஞ்சம் மெதுவா ஓர்டருக்கு சொல்லி கொண்டு வரணுமா?
அத கொஞ்சம் உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஆள் சொன்னா நான் அதை செய்யணுமா தேவையில்லையான்னு சொன்னீங்களா அதே நான் சொல்லுவேன். ஆனா பிரயோசனமா இருக்கும் சில விஷயங்கள். நாங்க படிக்கிறது வந்து ஒரு எனக்கு வந்ததுக்கு வந்து ஒரு நெசரி நீங்க நாலேஜ் உண்டு கெயின் பண்ணிக்கிட்டு போகணும், இல்லாட்டி நீங்க எனக்கு வந்ததுல பிரயோசனம் உண்டு இல்ல. அதனால கேட்கிறேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். ரைட், உங்களுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஆள் வந்து. ரைட், அப்ப நான் வந்து உங்களுக்கு விஷயத்த நான் மெதுவா சொல்லி கொண்டு வரேன். அப்ப நீங்க திரும்ப எழுதி கொள்ளுங்க என்னென்ன பிரிவுகளை நீங்க படிக்கணும்னு சொல்லி போட்டு நீங்க எழுதி கொண்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. முதலாவதா எழுதி கொள்ளுங்க கொமன் இன்டென்ஷன், பொது எண்ணம் அல்லது தனி எண்ணம் அப்படின்னு சொல்லி போட்டு செக்ஷன் 32 போட்டுக்கொள்ளுங்க முதலாவது. சரிதானே? ரெண்டாவது ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ், அதாவது வந்து விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க 69-88 பிரிவு வரைக்கும். நீங்க என்ன செய்யுங்க கேட்டா விதிப்பணம் விதிவிலக்குன்னு பொதுவான விதிவிலக்கு அப்படின்னு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது மூணாவது போட்டுக்கொள்ளுங்க தற்பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று இருக்குது. அந்த தற்பாதுகாப்பு உரிமையை போட்டுக்கொள்ளுங்க 89 பிரிவுல இருந்து 99 பிரிவு வரைக்கும். ரைட் ஆஃப் ப்ரொடிவன் தற்பாதுகாப்பு உரிமை சம்பந்தமாக நீங்க அது உள்ளடங்கப்படுங்க. ஏன்னு சொன்னா சில நோட்ஸ்களையும் ஆனா சரியான அவ்வளவு விடயங்களும் இல்லை சரியா யூனியன் நோட்ஸ்கள்ல தனிப்பட்ட ஆட்கள் எழுதப்பட்ட நோட்ஸ்களையும் அனைத்து விடயங்களும் இல்லை. அதனாலதான் நான் அந்த செக்ஷன்களை தரேன். நம்ம உங்களுக்கு பீனல் கோட் இருக்குமா இருந்தா அந்த அதுக்குள்ள வார செக்ஷன்களை எல்லாத்தையும் நீங்க படிச்சு கொண்டு போகலாம். உங்களுக்கு மார்க்ஸ் தானே, எக்ஸாமுக்கு பாஸ் ஆக வேண்டியதான் மெயின் நோக்கம் உங்கள. அதனால வந்து நீங்க என்ன செய்யணும் அது அந்த செக்ஷனை தந்தா நீங்க அந்த செக்ஷனுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு பேத்திடலாம். சரியா? அடுத்தது அபட்மெண்ட் 100 பிரிவு, கான்ஸ்பிரசி சூழ்ச்சி 113 ஆனா 1-2, அன்லோபல் அசம்பிளி சட்டமுறையான கூட்டம் அல்ல சட்டவிரோத கூட்டம் சொல்லுவோம் 138 தொடக்கம் 155, எஃப்ரை தெரிச்சண்டை அல்ல சண்டைன்னு சொல்லுவோம் 156-157 பிரிவு, கல்பபிள் ஹோமிசே மேடு கல்பபிள் ஹோமிசே 293 மேடு 294, காயம் கடுங்காயம் காயம் 310 கடுங்காயம் 311 தண்டனைகள் பின்னுக்கு சொல்லி கொண்டு வருது. அதை நீங்க படிச்சு கொண்டு போகணும். நான் மெயின் பாட்டை தான் சொல்றேன், அதுக்குள்ள பின்னுக்குள்ள நீங்க படிச்சு கொண்டு போகணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 345, கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் 350-353, ஆட்கடத்தல் ஆட்கவர்தல் ரேப் 363, திருட்டு 366, எக்ஸ்ட்ரோஷன் 372, ரொபரி 379, கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 386, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் 388, சீட்டிங் 398, ஃபோர்ஜரி 452, அலிபி அலிபைன்னு சொல்லும்போது சரியா எவிடன்ஸ் ஓர்டினன்ஸில் செக்ஷன் 3 செக்ஷன் 11 மற்றும் 103 ப்ரூஃப் பண்ணுறதுக்கான விஷயம் 103-104 செக்ஷன் வரும். அதே போல குற்றவியல் நடைமுறை சட்ட கோவில் யாரு சொன்னா அலிபாய் சம்பந்தமா உங்களுக்கு கேள்வி போடப்பட்டிருக்குது, அதனால தான் அந்த அலிபாயை போட்டிருக்கிறேன். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இல்லை செக்ஷன் 3 கலக்கடுக்கணும். அலிபாய் வந்து எவிடன்ஸ் ஓர்டினன்ஸில் சான்றியல் சட்டத்தின் பிரிவு 3 பிரிவு 11 பிரிவு 103 மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவின் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 126A ஆனா 126A சொல்லப்பட்ட அலிபாய் சம்பந்தமா எடுக்கணுமா இருந்தா அலிபாய் சம்பந்தமா சொல்லுவோமா இருந்தா என்னன்னு கேட்டா அலிபாய்னு சொன்னா நான் வந்து ஒரு இடத்துல இல்லாம இன்னொரு இடத்துல இருந்தேன், அதாவது வந்து ஒரு குற்றம் ஒன்று நடைபெற்ற சந்தர்ப்பத்துல நான் இங்க இல்ல நான் வேறொரு இடத்துல இருந்தேன் அப்படின்ற விஷயம் தான் அது அலிபாய்னு சொல்லப்பட்ட விஷயம். உதாரணமா என்னன்னு சொன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மாதிரி ஃபைனல் இயருக்கு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கோட்
சொல்லப்பட்ட விஷயத்துல என்னன்னு சொன்னா, நான் இந்த குற்றம் ஒன்று நடந்த சந்தர்ப்பத்தில், நான் ஒரு குற்றம் ஒன்று நடந்திருக்குது, உதாரணமா சொல்லுங்களே, நான் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு ஏன் கொலை செஞ்சிருக்கிறேன் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்குது, ஒரு ஹைகோர்ட்லயோ ஒரு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்குது, சரியா? அப்ப நான் கொலை செஞ்ச இடத்துல நான் என்ன செய்யல, அந்த இடத்துல நான் இல்ல, நான் கொலை நடந்த டைம்ல, கொலை நடந்திருக்குது கொழும்புல, நான் இருக்கிறேன் கண்டியிலையோ அல்லது புத்தளத்திலயோ நான் இருக்கிறேன் அப்படின்றத வாதத்தை கொண்டு வரேதான். இது வந்து ஜென்ரல் டிஃபென்ஸ் இல்ல, ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் இல்ல, இது டிஃபென்ஸா எடுக்க இயலாது, இது வந்து மிக ஃபேக்ட் சொல்லுவோம். அதுக்குள்ள உங்களுக்கு தேவையில்ல, அதெல்லாம் நீங்க நீங்க மேலதிகமா படிச்சு கொண்டு போகணும். இந்த குற்றம் ஒண்ணு நடந்த சந்தர்ப்பத்துல நீங்க குற்றம் நடைபெற்ற இடத்தில் இல்லை என குற்றம் சாட்டப்பட்ட நபரினால் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபரினால் முன்வைக்கப்படும் வாதமே என்ன செய்யப்படும், அலிபாயாக நாங்க சொல்லப்படும். இந்த அலிபாய் வந்து எலிபி, எலிபின்னு நாங்க சொல்றது எலிபி, எலிபி வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து 126 ஏ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல உங்களுக்கு இப்ப இருக்குமோ தெரியாது, நீங்க அதுல பாத்தீங்களா இருந்தவங்களும், முதலாவதாக முதலாவது இன்கொயரி டைம்ல அதாவது முதலாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாட்டி நொன் சமரியில நீங்க சொல்லப்பட்டிருக்கணும், நான் இங்க இல்ல அங்க இருந்தேன்னு சொல்ல விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாட்டி இன்டைக்மெண்ட் ஃபைல் பண்றதுக்கு முன்னுக்கு 12 முன்னுக்கு நினைக்கிறேன், 12 முன்னுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கணும் கேட்டா, அவரு என்ன சட்டம் அதிபருக்கு இன்டைக்மெண்ட் ஃபைல் பண்றது ஹைகோர்ட் செக்ஷன் 12 of the criminal procedure code, அப்ப நீங்க வந்து அது உங்களுக்கு தேவைப்படாது. அப்ப அவங்க ஃபைல் பண்ணது ஃபைல் பண்ணி ட்ரையலுக்கு முன்னுக்கு 12 முன்னுக்கு நீங்க என்ன சொல்லிட்டு கேட்டா, நீங்க சொல்லப்பட்டிருக்கோம் நான் வந்து நான் இருந்தேன் எல்ஸ்வேயா சம்பையா எல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது, லட்டின் டேம்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது, லட்டின்ஸ் வேர்டு ஒன்று தான் இது. அப்ப நான் ஒரு வேறொரு இடத்துல இருந்தேன் அப்படின்றத எதிர்வாதம் அல்லது வாதத்தை முன்வைப்பதுதான் என்ன செய்யப்படுது கேட்டா எலிபி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை. அதுல நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதுல சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு முக்கியமான எலிபஸ் எலிபி சம்பந்தமா ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், ரெண்டு புக் சொல்லப்பட்டிருக்கிறேன். ஒன்று வந்து காலிங்க இந்த திசை பிரசிடன்ட் கவுன்சில் காலிங்க சேர்ந்த கிரிமினலோ வொலியூம் 1 பேஜ் சாப்டர் 13 பேஜ் 103-108 பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் எவிடன்ஸ் இன் ஸ்ரீலங்கா வொலியூம் 2 பை காலிங்க இந்த திசை பிரசிடன்ட் கவுன்சில் சாப்டர் 1 பேஜ் 1-20 மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலிபாய் சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நிகம்புலோ ஜேர்னல் நிகம்புலோ ஜேர்னல் நான் இந்த வாசிச்சுட்டு வர டைம்ல நான் ஏற்கனவே இது நான் வாசிச்சு இது செய்யப்பட்ட விஷயங்கள், சரியா? நிகம்புலோ ஜேர்னல்ல இந்த அலிபி சம்பந்தமாக அலிபி டேஸ் எஸ் எ டிஃபென்ஸ் ஓ ஃபேக்ட் பை ராசிக் சருக் பிரசிடென்ட் கவுன்சில் அவரால் ஜனாபிஸ் இடத்துல ராசிக் சருக்ஷர் அவரால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான். அந்த அதுல பேஜே சொல்லப்பட்டிருக்கிறது 116 தொடக்கம் 120 வரைக்கும் இந்த சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரியா? இப்ப இது சம்பந்தமா நீங்க இதுகள் எடுக்கும் போது இந்த அந்த விஷயங்கள் சொல்லதுக்கான காரணம், நான் புக்களையும் ஜேர்னல் ஆர்டிகல் ஜேர்னல்களையும் நான் சொல்றதுக்கான காரணம் கேட்டா, உங்களுக்கு ஆன்சர் அடுத்த பகுதியில நான் ஆன்சரை பத்தி சொல்ல வருவேன். அந்த ஆன்சரை சொல்ல வர டைம்ல உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும் நான் வழங்கும், ஏன் நான் இதை சொன்னேன், இதை நான் மொக்கனுக்காக நான் பைத்தியாரம் சொல்றேன் அப்படி சொல்ல மாட்டேன், ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன், ஏன் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு வழங்கும். நிகம்பு லோ ஜேர்னல், ரைட்? நிகம்பு லோ ஜேர்னல். அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது எலம்பரோ டிக்டம், எலம்பரோ பிரின்சிபல் சம்பந்தமாக மிகவும் நீங்க பார்க்கணும். கேஞ்சி ஃபெர்னாண்டோ சொல்லப்பட்ட கேஸ்லோ இருக்குது, அது சம்பந்தமா நினைக்கிறேன் அவங்க செய்தி தருவாங்க, அவங்களோட நோட்ஸ் ஒன்று ஒரு சின்ன நோட் ஒன்று தருவாங்க. அந்த கேஞ்சி ஃபெர்னாண்டோ சம்பந்தப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து மிக தெளிவாக அதுல சொல்லப்பட்டிருக்குது, சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதே போல இது வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு என்ன செய்யப்படுது கேட்டா வரப்பட்டுக்கிறது, சரியா? இது எங்க சுமனசேன ஏஜி சரியா 1993 3SLR 137 கேலக்சி A20 நீங்க கேள்வி கேளுங்க. Please repeat it, sir. Right, okay. எதை நான் இதை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்ற பாக்குறீங்க, அந்த இதை ரிப்பீட் பண்ணணும், எதை ரிப்போர்ட் பண்ண இளம்பரோ டிக்டேட்டத்துல உள்ள பிரின்சிபலை தான் ரிப்பீட் பண்ண சொல்றீங்க, ரைட்? அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு கேட்டா, ஜேஞ்சி ஃபெர்னாண்டோ என்று சொல்லப்பட்ட ஒரு நீதிபதியால முன்வைக்கப்பட்ட ஒரு கோட்பாடு இலங்கையில பின்பற்றப்பட்டது. ஆனா இளம்பரோ பிரின்சிபல் வந்தது வந்து இந்த கேஸ்ல இல்ல,
சரி ஸ்ரீலங்கன் கேஸ் இளம்பரோ டிக்டம் வந்து இளம்பரோ சீஃப் ஜஸ்டிஸால சொல்லப்பட்ட ஒரு பிரின்சிபல் தான் அந்த இளம்பரோ பிரின்சிபல். அதனால வளையம் கொள்ளணும். ஆனா உங்களுக்கு அது தெரியும்னு நினைச்சுதான் நான் சொல்லி கொண்டு வரேன். உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. ரைட். அப்ப நான் உங்களுக்கு நல்ல வளையம் கொள்ளணும். இளம்பரோ டிக்டம் விஷயம் வந்து இளம்பரோ டிக்டம் விஷயம் வந்து ஸ்ரீலங்கா லோல கொண்டு வரப்பட்ட இதுகளும் அதே போல ரெக்ஸ்வேசஸ் கொங்கரன் ரெக்ஸ்வேசஸ் கொங்கரன் சொல்லப்பட்ட வழக்குல தான் என்ன செய்யப்பட்டது? ரெக்ஸ்வேசஸ் கொங்கரன் சொல்லப்பட்ட கொங்கரன் வழக்குல தான் என்ன செய்யப்பட்டது? லோர்ட் இளம்பரோவால சில பிரின்சிபல்கள் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. சரியா? அந்த ரெக்ஸ் வெர்சஸ் கொங்கரோட வழக்கு வந்து எப்படின்னு கேட்டா என்ன ரிப்போர்ட் இது பண்ணப்பட்டீங்கன்னு கேட்டா 1814 கேர்னிஸ் லோ ரிப்போர்ட் 479 சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல தான் அது சொல்லப்பட்டிருக்குது. லோ இளம்பரோ ஜஸ்டிஸ் இளம்பரோ லோ ஜஸ்டிஸ் இளம்பரோவால தான் அந்த பிரின்சிபல் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு கேட்டா செய்யப்பட்டிருக்குது. அந்த பிரின்சிபல் என்ன விஷயத்தை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கு போறோம். நாங்க அதை திருத்தி நான் மேலதிகமா நான் படிக்கும் போது அந்த இளம்பரோ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துற டைம்ல சில சின்ன பாட்டு ஒன்று வச்சிருக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த இளம்பரோ நான் விளங்கப்படுத்துறதுக்கு என்று சொன்னா உங்களுக்கு வந்து இதை விளங்கப்படுத்தணும். இதை விளங்கப்படுத்தணும். அடுத்த பகுதிகளை நான் விளங்கப்படுத்த வேண்டியிருக்குது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டா இந்த ஆன்சர் மெத்தடுக்குள்ள நான் போறேன். ஆன்சர் மெத்தடுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு இலங்கையில நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. நான் தச்சலா அது விளங்கப்படுத்தப்படாட்டி நீங்க எந்த இதை மச்சும் வச்சுக்கொள்ளுங்க. சுமனதாச சுமண சுமன் சுமண சேனவேசஸ் அட்டர்னி ஜெனரல் சுமண சேனவேசஸ் அட்டர்னி ஜெனரல் 1999 3SLR Page 137 சொல்லப்பட்டதுல தான் இலங்கையில ஜஸ்டிஸ் எஃப் என் டி ஜெயசூரிய ஜெயசூரிய ரைட் அவரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன செய்யப்படுது? இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து உள்ளடங்கப்பட்டிருக்கு. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நான் அது தமிழ் மட்டத்தில் உங்களுக்கு தருவாங்க என்ன விஷயத்தை அவங்க இந்த பிரின்சிபல்ல கொண்டு வரப்பட்டாங்க சொல்லி. ஆனா இலங்கையில முதன் முதலாக அது இளம்பரோ டிக்டம் எப்ப அறிமுகப்படுத்தப்படுற ரெண்டு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதுல வரும். அதுல நீங்க செய்ய வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்லாம நீங்க கட்டாயமா சொல்லணும் என்று கேட்டா உல்மிங்டன் வெர்சஸ் டிபிபி என்ற வழக்கு சொல்லப்படுகிறது. பிரீமா பேசிய கேஸ் ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுல வருது. சில பாயிண்ட் ஒன்று வருது உல்மிங்டன் வெர்சஸ் டிபிபி அப்படின்ற விஷயம். அதை நான் உங்களுக்கு நான் அடுத்த இதுல பார்த்து கொண்டு வரேன். அது அடுத்த அடுத்த டைம் கிடைச்சா அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அதுக்கு முன்னுக்கு நான் பாருங்க அது இந்த விஷயங்கள் தான் நீங்க என்ன செய்யணும் கேட்டா என்ன செய்யணும் படிக்கிறதுக்கான நீங்க எக்ஸாமுக்கு தயார்படுத்துறதுக்கான விஷயங்கள் இந்த விஷயங்கள் தான் உங்களோட நீங்க தயார்படுத்த வேண்டிய விஷயங்கள். இதை விட்டு போட்டோம். நீங்க இப்ப எப்படி எக்ஸாமுக்கு நீங்க எக்ஸாமை டார்கெட் பண்ண எக்ஸாமுக்கு எப்படி எக்ஸாம் நீங்க சிட் பண்ண போறீங்க? முதலாவது நான் சொல்லிக்கொள்ளணும் கிரிமினல் லோல வந்து பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியில பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுக்குள்ள நீங்க என்ன கேஸை நிரூபிக்க வேண்டிய தராதரம் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வரேன் எக்ஸாம் ஒன்றை நீங்க எப்படி நீங்க ஃபேஸ் எக்ஸாம் ஒன்றை எப்படி நீங்க எழுதணும். பட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பீனல் கோடுல ஒரு முறையான வகையில ஒரு சரியான ஸ்ட்ரக்சருக்கு நீங்க படிச்சு கொண்டு வர முறையை சொல்லிட்டேன். முதலாவது நீங்க காமன் இன்டென்ஷன்ல தோங்கி நீ கடைசியில வந்து முடிக்கணும். இப்ப 232 தோணும். அப்ப உங்களுக்கு வந்து மிக இலகுவாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை என்ன செய்யலாம்னு கேட்டா தனித்தனியா அழகா அப்பா உடச்சி படிச்சுக்கொள்ளக்கூடிய பாடு. சரியா? வேற ஒன்றும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த சாட்டை வச்சுக்கொண்டு நீங்க நோட்ஸ் தேடியும் விளக்கங்களை தேடியும் படிச்சு கொண்டு போனீங்களா இருந்தா நீங்க உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அதுக்கு மேல ஒரு இது ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்யப்படாது தேவை வேண்டிய அவசியம் ஒன்று உங்களுக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லாம நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இன்னொரு விஷயம் ஒன்று என்னன்னு கேட்டா மேலதிகமான புக்ஸ்களை நீங்க பாக்குறதுக்கான சொன்ன ஏற்கனவே சொல்லப்பட்ட புக்ஸ்களை நீங்க பாக்கலாம். ரைட். இப்ப நாங்க வாரன் ரெண்டாவது பாட்டுக்கு வாரன் மூணாவது பீனல் கோட் என்னென்ன விளங்கப்படுத்திட்டேன் அது நீங்க எப்படி படிக்கோன்னு சொல்லி விளங்கப்படுத்திட்டேன் எப்படி நீங்க இலகுவா செக்ஷன்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு விளங்கப்படுத்திட்டேன். அடுத்ததுக்குள்ளுக்கு வரேன் நான் என்னென்னு கேட்டா மூணாவது பாட்டுக்குள்ள வரேன் எப்படி நீங்க ஆன்சர் பண்றது அப்படின்ற பாட்டுக்குள்ள நான் வரேன். ஆன்சர் பண்ணணும். இப்ப ஒரு பேப்பர் ஒன்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது இப்ப கொமன் இன்டென்ஷன் அல்லது கொமன் இன்டென்ஷன்டா என்ன சிமிலர் இன்டென்ஷன்டா என்ன அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பாட்டுக்கு ஒரு கேள்வியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்
சரியா? அவ்வாறு கேள்வி கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல, அவ்வாறு ஒரு கேள்வி ஒன்று வார சந்தர்ப்பத்தில் நீங்க எவ்வாறு விட எழுதணும், நீங்க எவ்வாறு ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்துதான் நான் போற போறேன். ரெடியா? இப்ப வந்து முதலாவதாக இப்ப கொமன் இன்டென்ஷன் சொன்னா, கொமன் இன்டென்ஷன் சம்பந்தம் முதலாவது செக்ஷனுக்கே நீங்க ஓட வேணாம். 32 பிரிவு உண்டு சொல்லப்பட்டு ஏன்ட நான் சொல்றேன், எங்க பிள்ளைகளுக்கு என்கிட்ட வார பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்ற முறை என்னன்னு கேட்டா, நீங்க கொமன் இன்டென்ஷன் சம்பந்தமாக யார் யார் புக்களில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த புக்களை கோட்டேஷன் பண்றது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் என்னண்டு கொமன் இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி போட்டு புக்கள் சொன்னேன் உங்களுக்கு, சில புக்கள் உங்களுக்கு சொன்னேன். அந்த புக்குகள்ல, அந்த புக்ஸ்கள்ல உங்களுக்கு தெளிவா சொல்லு, அந்த அந்த புக்களோட பேரை போட்டு நீங்க என்ன செய்யணும், கொமன் இன்டென்ஷன்டா இதுதான், கொமன் இன்டென்ஷன்டா இப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த புக்ல. உதாரணமாக நான் சொல்லலாம் கேட்டா, காலிங்க இந்த திசை கொமன் இன்டென்ஷன் சம்பந்தமாக நீங்க அதான் எழுதணும். எப்படி கேட்டா, கொமன் இன்டென்ஷன் என்னண்டு எழுதி போட்டு என்ன செய்யணும், கொமன் இன்டென்ஷன் சம்பந்தமாக எழுதி போட்டு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அதுக்கான கீழே உள்ள விளக்கத்துல பேரை எழுத வேண்டிய பேரை எழுத வேண்டியவரா இருக்கிறீங்க. அதுதான் நீங்க செய்யணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று, ஒரு 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 கொமன் இன்டென்ஷன்டா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிமில் இன்டென்ஷன்டா என்னன்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை உங்களுக்கு ஒரு ஒரு நோட் ஒன்று தரேன். சரியா? கொமன் இன்டென்ஷனுக்கும் சிமில் இன்டென்ஷனுக்கும் உள்ள விளக்கம்னு சொல்லி போட்டு, கொமன் இன்டென்ஷன் சொன்னா ஒரு பொதுவான எண்ணம், பொதுவான எண்ணம்னு சொன்னா ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்கள் ஒரு பொது விடயத்தை செய்வதற்காக, ஒரு பொது பொதுவான ஒரு விடயத்தை செய்வதற்காக, ஒரு விடயத்தை செய்வதற்காக அவரு அல்லது ஒரு ஒரு நிகழ்ச்சி அல்லது நிகழ்ச்சின்ற ஒரு விடயம், ஒரு செயலை செய்வதற்காக என்ன செய்யறது, ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்து செய்கின்ற ஒரு விடயம் தான் பொதுவான எண்ணம். இப்ப உதாரணமா சொல்ல போனா, இப்ப உதாரணமா பூர்ணி தானே இதுல தலைவர், இப்ப பூர்ணியால கரைச்சல் ஆகிக்கிறதால என்ன செய்யறோம் கேட்டா, நானும் எனக்கு இருக்கிற ஹனஃபியும் இன்னும் ரெண்டு மூணு பேர் பிஷ்ரின் நவீ இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறோம் கேட்டா, ஒரு குழு சொல்றோம் நாங்க பூர்ணியை கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப நான் என்ன செய்யறேன், ஹனஃபிட்ட சொல்றேன் ஒரு கத்தியை வாங்கிட்டு வர சொல்லி சொல்றேன். அப்ப நவீத் என்ன செய்யறாரு, அப்ப நவீத் அந்த பிஷ்ரின்ட பேரெல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய கிளாஸ் வராங்கள், அதனால நான் சொல்றேன் அந்த பேர்களை ஞாபகத்துல சொல்றேன், மத்த ஆளுக்கு ஒன்று தப்பா நினைச்சுக்கலாம், ஆனால் உங்களோட பேர்களை சொல்லலன்னு சொல்லி அப்ப நவீத சொல்றேன், நீங்க பேத்து பூர்ணி எத்தனாம் திகதி, எத்தனாம் தேதி, அப்ப நான் எத்தனாம் தேதி இந்த நாளாம் கொலை செய்ய போறான் பூர்ணி, உதாரணம் சொல்றேன். அப்படின்னு சொன்னா அந்த விடு அந்த பூர்ணி என்னென்ன இடத்துக்கு போறா, நான் எத்தனாம் தேதி என்ன இடத்துக்கு போறா, எத்தனாம் தேதி என்ன இடத்துக்கு போறா, கொஞ்சம் கோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? அதே போல நம்மட பஸ்ரின் பிஷ்ரின் சொல்றோம், பிஷ்ரின்ட்ட சொல்றோம், நான் என்ன பஸ்ரின்ட்ட சொல்றோம், நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, நீங்க யார் யாரெல்லாம் வாரன்னு பாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ பிளேன் ஒன்று பண்றோம். ஒரு முட்கூட்டிய ஒரு ஒரு விடயத்தை நாங்க ஒரு பிளேன் ஒன்று பண்றோம், ஒரு விடயத்தை நாங்க முட்கூட்டி கூடி ஒரு விஷயத்தை செய்யறோம். சரியா? அப்ப இது கத்தி எடுத்துட்டு போயிட்டு கத்தியால கொலை செய்யறது நாங்க. சரியா? ஆனா ஹனஃபி வாரதும் இல்ல, நம்மட நவீத் வாரதும் இல்ல, நம்மட பிஷ்ரின் வாரதும் இல்ல, ஆனா கொலை செய்யறது நாங்க. அப்ப கொலை செஞ்சாலும் என்னன்னு கேட்டா, இந்த கொலை குற்றத்துக்கு நான் மாத்திரம் அல்ல, இந்த ஹனஃபியும் இந்த பஸ்ரியும் என்ன செய்யப்படுவாங்க, கொலை குற்றத்துக்கு குற்றம் சாட்டப்படுவாங்க. அதைத்தான் சொல்றது கொமன் இன்டென்ஷன், பொதுவான எண்ணத்தோட ஒரு செயலை ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்கள். அதுல அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்குது செக்ஷன் 32 பாத்தீங்களா, இருந்தா பல்வேறு ஆட்கள் எல்லோரினாலும் பொது உலக்கருத்தினே முன்னெடுப்பதற்காக எல்லா ஆட்களினாலும் குற்றச்செயல் ஒன்று செய்யப்படுகின்ற போது அத்தகைய ஆட்கள் ஒவ்வொருவரும் அச்செயலை தனித்து அவரால் செய்யப்பாட் போன்று அதே முறையில் அச்செயலுக்கு பொறுப்பாளியாக்கப்படுவார்கள். அதான் இதில் விளக்கமா தான். அதாவது பல பேர் ரெண்டுக்கு மூன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள், ரெண்டு மூன்று ஆட்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குற்றச்செயலை செய்யறதுக்காக, ஒரு குற்றம் ஒன்று செய்யறதுக்காக ஒரு விடயத்தை செய்வார்களா இருந்தா, அந்த குற்றச்செயலை செய்தவர் மாத்திரமல்லாமல் அதை செய்யறதுக்கு தூண்டிய, அதை கத்தி வாங்கி தந்த, அதற்கு வேவு பார்த்த, பூர்ணி வாராண்டு பார்த்த, எனக்கு கத்தி எடுத்த அந்த காசு தந்த எல்லாரையுமே என்ன செய்யலாம், கொமன் இன்டென்ஷன் வரலாம். ஆனா இதற்கு மாற்றமாக சிமில இன்டென்ஷன் என்ன சொன்ன கேட்டா, இன்டென்ஷன் தான் வேற நல்லா வழங்கிக் கொள்ளணும். சிமில இன்டென்ஷன் சொன்னா எங்களுக்கு இடையில ப்ரீ கண்டாக்ட் ஒன்று இருக்காது, எனக்கும் ஆனா ஹனஃபிக்கும் இடையிலயோ, எனக்கும் பஸ்ரிக்கும் இடையிலயோ, எனக்கும் நவீதுக்கும் இடையிலயோ என்ன செய்யாரு, ஒரு ப்ரீ கண்டாக்ட் ஒன்று, ஒரு ஒரு தொடர்பு ஒன்று இருக்காது. நாங்க வந்து
என்ன செய்வான், நான் என்ன நோக்கம் உண்டா இருக்கும், நோக்கம் என்ன, நான் வந்து பூர்ணி அடிக்கிறேன் நோக்கம். அப்ப நான் பாரன் பூர்ணிக்கு அடிக்கிறேன். அப்ப அனபி வந்து என்ன செய்யறாரு, பொல்லால அடிக்கிறார். சரியா, அவர் என்ன செய்யறார், நபிக்கு வந்து என்ன செய்யறா, கத்தி அழகுத்துறாரு. ஆகவே இந்த சிமிலர் இன்டென்ஷன்ல என்ன செய்யப்படும் கேட்டா, அவரவர் செய்த குற்றத்திற்கு, அவரவர் செய்த குற்றத்தின் தாக்கத்துக்கு ஏற்ப, பால பெருமதிக்கு ஏற்ப, அதாவது அவங்க செஞ்ச குற்றத்துக்கு, உதாரணமா நான் அடிச்சேன்னு சொன்னா காயம் ஏற்படுத்ததுக்கான குற்றம், அனவி பொல்லால் அடிச்சதுக்கான கடுங்காயம் ஏற்படுத்ததுக்கான குற்றம். அப்ப நபி வந்து கத்தியால குத்தினா ஒரு கல்பபிள் வந்து செய்தோ, மேடர் ஏற்படுத்தப்பட்ட மேடரோ, அது செய்யப்பட்ட மேடருக்கான குற்றத்தையோ, சில கொலை குற்றத்தோட வந்து அது அந்த இன்டென்ஷனோட வந்து அந்த குற்றத்துக்கோ செய்யப்படுறதுதான். அப்ப கொமன் இன்டென்ஷன்ல எல்லாரும் ஒரே குற்றத்துக்கு குற்றம் சாட்டப்படுவாங்க. சிமிலர் இன்டென்ஷன்ல என்ன செய்யப்படுவாங்க, ஒவ்வொரு ஆட்கள் அவங்களோட பெருமானத்துக்கு ஏற்ப, அவர்கள் செய்த பெருமதிக்கு ஏற்ப என்ன செய்யப்படும் கேட்டா, பெருமதிக்கு ஏற்ப என்ன செய்யப்படும் கேட்டா, அவங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும். சரியா, அதான் இதுல உள்ள இந்த காமன் இன்டென்ஷனும் சிமிலர் இன்டென்ஷனும். இப்படி நீங்க விளக்கத்தை கொடுத்து போட்டு நீங்க ஒரு விளக்க சிமிலர் இன்டென்ஷன் சம்பந்தமாக, சரியா, இரண்டு அல்லது நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கொள்ளலாம், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்தினை செய்வதற்காக ஒரு செயலினை புரிதல் எனப்படும், அதற்கு இடையிலான எந்த ஒரு எண்ணம், அந்த இடத்துக்கான என்ன இடம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக தனித்தனியான எண்ணம் இருக்கும், ஒரு தெளிவான ஒரு எண்ணம் ஒன்று இருக்காது. யா அவரை காயப்படுத்தணுமோ செய்ய வேணுமே, அவர்களுக்கு இடையில முன்னே சந்திப்பு ஒன்று இருக்காது, அவர்கள் இருவருக்கும் ஒன்றுக்கொன்று தெரியாது, ஆனால் ஒரே மாதிரியான எண்ணம் இருக்கும். நானும் பூர்ணிய கொலை செய்யறதுல எனக்கும் என்னைக்கும் பூர்ணிய பஷ்ரிய தெரியாது, எனக்கும் ஹனஃபிய தெரியாது, ஆனா அவங்க எல்லாருக்கும் வந்து என்ன செய்யப்படுது கேட்டா, கொலை செய்யணும் அல்லது அடிக்கணும் அல்லது காயப்படுத்தணும் நோக்கம் இருக்கும், தனித்தனியான நோக்கம் இருக்கும். சரியா, ஆனா கடைசியில் என்ன நடக்கும், பாதிக்கப்படுறப்ப பூர்ணி. அப்ப நான் பூர்ணிய சொல்றேன், நான் ஒரு உதாரணத்துக்கு தான் எடுத்து சொன்னேன், தப்ப வளையம் கொள்ளப்படாது. அந்த ஒரு தனித்தனியான ஆட்களுக்காக சொல்லப்படுகிறது குற்றங்களை நாங்க வகுத்து செய்யப்படலாம். சரியா, அதே போல தனித்தனியாக அவங்க என்ன செய்யப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்க. இதுல முக்கியமான வழக்கு தான் நீங்க பாத்துக்கொள்ளுங்க, கிங் வேசஸ் ரணசிங்க எனக்கு தமிழ்ல அதை சொல்ல தெரியல, கிங் வேசஸ் ரணசிங்க 47 NLR 347 NLR 373 அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வழக்கு, தீர்க்கப்பட்ட வழக்குல இது சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எழுதி கொள்ளணும், எப்படி இப்படி நீங்க விளக்கங்களை கொடுத்து போட்டு இதை நீங்க ஆன்சர் கீழே எழுதணும், அந்த விளக்கங்களை கொடுத்து போட்டு புக்கிட இதை கொடுத்து போட்டு நீங்க கீழே எழுதணும். என்னன்னு கேட்டா, இந்த வித்தின் பிரேக்கெட்டுக்குள்ள ஒரு வேற பேனப்பா நீல பேனல் எழுதுறீங்களா, அப்ப கருப்பு பேனையால நீங்க உள்ளுக்கு ஒரு பிரேக்கெட் உள்ள எழுதி கொள்ளணும், கிரிமினல் லோ இன் ஸ்ரீலங்கா ஒலிம்பன் பை காலிங் இந்த திஸ் பிரசிடென்ட் கவுன்சில் புக் போட்டு அந்த பேரை போட்டு பேஜ் நம்பர் அப்படின்னு போட்டு நீங்க பேஜ் போடு, சாப்டர் 8 பேஜ் நம்பர் 53-54 அப்படின்னு சொல்லி போடும். அண்ணன்னு கேட்டா நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, எக்ஸாமினருக்கு ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்குறீங்க. அப்ப நீங்க ரெஃபரன்ஸை கொடுக்கும் போது அந்த எக்ஸாமினர் என்ன செய்வாருன்னு கேட்டா, அதை பார்த்துட்டு புள்ள படிக்க இந்த விஷயங்களை படிச்சு, அப்ப மார்க்ஸ் அவங்களுக்கு கூட்டுற விஷயங்கள் இதெல்லாம் மார்க்ஸ். அடுத்து நான் சொன்னேன் 47 NLR 373 சொன்னேன், இந்த என்எல்ஆர் எஸ்எல்ஆர முடியுமா இருந்தா எழுதுங்க, சரியான பேர் எழுதுங்க. ஏன்னு சொன்னா நியாயமானதுக்கு சரியான பேர் எழுதுறீங்க. சரியா, பேர் என்னளவோ பேர் இருக்கும், ஆனா வழக்குல என்னளவோ பேர் இருக்கும், இதுல என்னளவங்க எழுதி வைக்கிற என்னளவோ பேரா இருக்கும். சரியா, ஆனா சில ஆட்கள் பாக்குறது இல்லை எக்ஸாமினர்ஸ், ஆனா 99% ஆட்கள் அந்த பேர்களையும் பார்ப்பாங்க. அதனால இந்த எஸ்எல்ஆர் என்எல்ஆர் பகுதியும் எழுதுங்க. இதெல்லாம் வந்து உங்களோட மார்க்ஸ கூட்டுறதுக்கான விஷயம், எப்படி உங்களோட மார்க்ஸ கூட்டுறதுக்கான விஷயம். அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யணும், காமன் இன்டென்ஷனா சிமிலர் இன்டென்ஷனா வரையறை செய்வீங்க. வரையறை செஞ்சு போட்டு புக்ல பேரை புக்ல இதை கொடுப்பீங்க, அந்த புக்ல எந்த புக்ல எடுத்தீங்கன்னு சொல்லி போட்டு, பீனல் கோட் ஆஃப் த ஆஃபன்ஸ் இன் ஜிஎல் பீரிஸ் புக்டா, அந்த புக்ல சொல்லு, அந்த புக்ல நீங்க சொல்லி எடுக்கலாம். அதே போல வந்து கிரிமினல் லோ இன் வொலிமன் ஆனா காலிங்க சேர்ந்த புக்கா, அந்த காலிங்க சேர்ந்த புக்ல நீங்க பேரை போடலாம். போட்டு போட்டு அடுத்தது வாங்க என்னதுக்குன்னு கேட்டா, 32 பிரிவு தண்டனை சட்ட கோவையின் 32 பிரிவானது பின்வருமாறு எடுத்து எம்புகிறது, அல்லது பின்வருமாறு உங்களோட நடைமுறை பாசையில நீங்க எழுதி கொடுங்க, அது விலை இல்லை. ஆனா தமிழ்ல எழுதுனா சரி, சரியா கொஞ்சம் தமிழ்ல எழுதுறாங்க, சரியா தமிழ்ல அழகான முறையில உங்களோட நடைமுறை பாசையில, நடைமுறை பாசம் அந்த பாசையில அந்த விளக்கத்துல நீங்க என்ன செஞ்சு கொடுங்க.
எழுதி கொடுங்க. எழுதி போட்டு அதுக்கு போற ஒரு தீர்க்கப்பட்ட வழக்குகளுக்கு வாங்க. தீர்க்கப்பட்ட வழக்குகளை நீங்க சொல்லுங்க, ரெண்டு சாதகமான கமன் வரக்கூடிய ரெண்டு வழக்குகளையும், கொமன் இன்டென்ஷனா வர முடியாத மூணு வழக்குகளையும், அல்லது கொமன் இன்டென்ஷனா வரக்கூடிய மூணு வழக்குகள், கொமன் இன்டென்ஷனா வர முடியாத ரெண்டு வழக்குகள், அப்படி சொல்லப்பட்ட அஞ்சு வழக்குகளாக குறைஞ்சது அது நீங்க ரிவர் பண்ணிக்கொள்ள வேண்டி இருக்கும். அப்படி செஞ்சீங்களா இருந்தா தான் ஒரு பூரணமான ஒரு விடையா வரும். சரியா, உங்களுக்கு 20 மார்க்ஸுக்குள்ள 15 மார்க்ஸுக்கு 18 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸுக்கு கேட்கும் போது அவனை காப்பாக்கம் எழுதி வச்சு இது வராது, சரி வராது. நீங்க அவ்வளவு விஷயங்களையும் தெளிவா மிக அழகாக கொடுத்து உண்மையா நல்ல விஷயங்களை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ் அழகா கிடைக்கும். நல்ல தெளிவான ஒரு ஒரு விடையை நீங்க கொடுப்பீங்களா இருந்தா உங்களை எக்ஸாமினர் என்ன செய்வார்னு கேட்டா, உங்களை பேப்பரை திருத்துறவர், உங்களை அந்த பேப்பரை கரெக்ட் பண்றவர் என்ன செய்வார்னு கேட்டா, தெளிவான ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு ஒரு ஆளு நல்ல மார்க்ஸ் போடுவாரு, அது பயப்பட தேவையில்லை. சரியா, இங்க யாரும் பாரபட்சம் காட்டுறதெல்லாம் இங்க இங்க இந்த லோ காலேஜ்ல கிடையாது. நீங்க நல்லா எழுதிருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும், அதான் உங்களோட இங்க உள்ள கன்சர்ன். அது யாரா இருக்கலாம். சரியா, அடுத்தது இப்ப 4 கேஸ் கொடுத்துறீங்களா, 5 கேஸ் கொடுத்துறீங்களா, அவன் மூலாவது நீங்க ஒரு விட எழுதும் போது மூலாவது என்ன சொல்றீங்க, உதாரணமா கொமன் இன்டென்ஷன் ஒரு கேள்வி வந்தா நீ கொமன் இன்டென்ஷன் சம்பந்தமா ஆக்ஸ்போர்ட் லோ டிக்ஷனரி என்ன சொல்லுது, அல்லது ஓல்ட் இண்டியன் லோ டிக்ஷனரி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டு கொமன் லோ கொமன் இன்டென்ஷன். அடுத்து போட புக்குகளை பேர் கொடுப்பீங்க, காலிங் இந்த பிரசிடன்ட் கவுன்சில் கிரிமினல் லோ அண்ட் ஒலிம்பா என்று சொல்லப்பட்ட புக் அதுல எப்படி சொல்லப்படுது. அடுத்தது பீனல் கோட் ஆஃப் தியல் பீரிஸ் புக் வந்திருக்குது, ஒஃபன்ஸ் அண்ட் த பீனல் கோட் ஸ்ரீலங்கா சொல்லப்படுது, புக் ஒன்று இருக்குது ஏழுமிட்டா வாங்கிக் கொள்ளுங்க, ஒரு புக் எடுத்து ரிஃபர் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த புக்ல எப்படி சொல்லப்படுது. அடுத்தது நீங்க தண்ணீர் சட்டுக்கோளம் 32 பிரிவானது இப்படி சொல்லுது அப்படி சொல்லி போட்டு, அடுத்தது நீங்க 4 கேஸ்லோக்கோ 5 கேஸ்லோவோ நீங்க விளக்கத்தை கொடுக்கணும். அதுல கேஸ்ல கொடுக்கும் போது ஃபெக்டை கொடுக்கணும், அதே போல என்ன நடந்திருக்குது இந்த விளக்கத்துல, சிமிலர் இன்டென்ஷனா கொமன் இன்டென்ஷனா, இப்படி வந்ததால சிமிலர் இன்டென்ஷனுக்கு வருது, இப்படி வந்ததால கொமன் இன்டென்ஷனுக்கு வருது சொல்லி தெளிவான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும், சமரைஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது நான் பார்த்தேன் உங்களோட நோட்ஸ்ல இருந்த அந்த யூனியன் நம்ம கம்யூனிகேஷன் இருக்கிற நோட்ஸ் திசை கம்யூனிகேஷன் தான் எல்லாம் நாடுவீங்க, அந்த அதை சொல்லுவேன். அதே சந்தர்ப்பத்தில் நீங்க எழுதி போட்டு நாளுக்கு கொஸ்டன்ஸுக்கும் விட இதை எழுதி போட்டு நாளுக்கு கொஸ்டன்ஸுக்கு ஆனால் இதை எழுதி போட்டு இதை நம்ம கேஸ் லோசியில் கேஸ் லோசியில் எழுதி போட்டு அப்போ முதலாவது விளக்கத்தை கொடுத்து போட்டு அதுக்கு அப்புறம் நீங்க 32 பிரிவை கொடுத்து போட்டு உனக்கு புக்களை கொடுத்து போட்டு 32 பிரிவை கொடுத்து போட்டு 4 கேஸ்லோ 5 கேஸ்லோ கொடுத்து போட்டு, அடுத்தது நீங்க என்ன செய்யணும், நீங்க கொடுக்கணும் கன்க்ளூஷன். ஒரு 4 வரியில் 3 வரியில் கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு சொன்னா சில ஆளுக்கு எழுதி வைப்பாங்க, அந்த இது எழுதுறாப்புல இது எழுதுறாப்புல ஆர்டிக்கல் எழுதுறாப்புல அல்லது வந்து ஒரு புக் எழுதுறாப்புல புக் ரிவியூ எழுதுறாப்புல அப்படி எல்லாமே இல்ல, ஒரு கன்க்ளூஷன் கொமன் இன்டென்ஷன் அவங்க மொழி பாசையில இந்த ஆகிதான் கொமன் இன்டென்ஷன் அப்படி இல்ல நீங்க சொல்லலாம் கொமன் இன்டென்ஷன் சிமிலர் இன்டென்ஷன் வித்தியாசம் பண்ணா கொமன் இன்டென்ஷன் எப்படி சொல்லப்படுகிறது, சிமிலர் இன்டென்ஷன் எப்படி சொல்லப்படுகிறது, இருந்த போதிலும் சிமிலர் இன்டென்ஷனா கொமன் இன்டென்ஷனா நாங்க தீர்மானிக்க வேண்டியது நீதிபதிகள் அவர்களோட தட்டுநிப்பில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, உள்ள வழக்கில் உள்ள சம்பந்தப்பட்ட விடயங்களையும் சூழ்நிலைகளையும் பொறுத்துதான் அது என்ன செய்யப்பட்டிருக்கு கேட்டா தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை நீங்க உங்களுக்கு வழங்கப்படுத்தலாம். சரியா, அந்த விஷயங்களை உங்களுக்கு நீங்க சொல்லிக்கொண்டு போகலாம். இதான் ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கான முறை அப்படின்னு அந்த விடயத்தை நீங்க சொன்னீங்க செஞ்சீங்களா இருந்தா அந்த ஆன்சர் எப்படி எழுதுறது, ஆன்சர் எப்படி சேர்ந்த விஷயம் தான் இந்த விஷயம். சரியா, அதுக்கு பிறகு நீங்க அந்த தெளிவான அந்த விளக்கத்தோட எழுதி போட்டு நீங்களே வாசிங்க, எழுதி போட்டு வாசிங்க உங்களுக்கு வழங்கும். சரியா, நீங்க ஆன்சர் அப்போ எக்ஸாம் உள்ள குதிந்து எழுதி ஆன்சர் எழுதி வாசிக்கலாது. சரியா, நீங்க பேப்பரை எடுத்து 4 வருஷம் பேப்பரை எடுத்து என்ன செய்யுங்கன்னு கேட்டா ஒரு விடை எழுதி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு எழுதி போட்டு அதுக்கான விடைகளை நீங்க பாருங்க, பார்த்து அதுக்கான ஒரு ஆட்ட கொடுங்க, உங்களோட சீனியர்ஸ் மாற்றையோ அல்லது உங்களோட தெரிஞ்ச அண்ணா மாற்றி அக்கா மாற்றையோ கொடுங்க. சரியா, அல்லது நீங்க என்ன கண்டக்ட் பண்ணணும் இருந்தா கண்டக்ட் பண்ணி அதுக்கான விடைகளை தாங்க அடிக்க பண்ண எழுதி எழுதின விடை அப்படி எழுதி நீங்களா ஓன் நோட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதான் அவ்வளவு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய நீங்க சிலவா பேசிடும், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற விஷயம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற விஷயம். சரியா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பீனல் கோட் என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்திட்டேன், அதே போல பீனல் கோட் எப்படி ரிஃபர் பண்ணு விளங்கப்படுத்திட்டேன், எப்படி எக்ஸாமுக்கு எழுதுற விஷயத்தை விளங்கப்படுத்திட்டேன். அடுத்த விஷயம் வந்து நீங்க எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போறீங்க, எக்ஸாம் எப்படி எழுதுகிற விஷயத்தை வழங்கப்படுத்தணும், இப்போ எப்படி நீங்கள் எக்ஸாமு ப்ரிப்பேர் ஆக போறீங்க, ப்ரிப்பேரேஷன்டா எப்படி ரைட். இப்போ
இந்த தலைப்புலையும் நான் இப்ப உங்களுக்கு தந்திருக்கேன் 19-20 தலைப்பு தந்திருக்கேன், இந்த தலைப்புலையும் நீங்க சமரைஸ் பண்ணிடலாம் சரியா. உங்களுக்கு மேர்டர் அண்ட் கல்பபிள் ஹோமிசைட் கட்டாயமா வரக்கூடிய விஷயம், அதை நீங்க ரெண்டே படிக்கணும். அடுத்து இளம்பரோ டிக்டம் கட்டாயமா வரக்கூடிய விஷயம், அதை நீங்க படிக்கணும் சரியா. அடுத்து நீங்க எலிபை எலிபை எலிபி வந்து நீங்க கட்டாயமா ஒரு படிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, நீங்க பாக்கலாம் பாக்கலாம், சில டைம்ல வந்திருக்கும் சில டைம்ல வராம இருக்கும், நீங்க பாத்துக்கொண்டு போகலாம் சரியா. அடுத்து வந்து கமன் இன்டென்ஷன் சிம்பிள் இன்டென்ஷன் இப்படி சொல்லப்பட்டு சில விஷயங்களை நீங்க பாசிட்டிவ் பரோட ஒப்பிட்டு பார்க்கணும், பார்த்து அதை எப்படி வருதா வரலன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப என்கிட்ட இன்றைக்கு நான் கொண்டு வரல அந்த கொண்டு வந்தா நான் அதை கொண்டு வரல என்னென்ன விஷயங்கள் சொல்லி இது பண்ணப்பட்டிருக்குது அப்படி சொல்லி போட்டு இந்த வருஷம் இந்த இது வந்திருக்குதுன்னு சொல்லி போட்டு எனக்கு சில யூனியன்களாலையும் அது வெளியிடுவாங்க வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தமிழ் மண்டலத்திலேயும் ஆரம்ப காலங்களை வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்பவும் அதை வெளியிடுவாங்க, இப்போ வெளியிட்டா நல்லா இருக்கும், நான் அதை பூனிட்டு சொல்றேன் வெளியிட்டு சொல்லி. அப்படி வெளியிட்டா என்னென்ன கொஸ்டன்ஸ் என்ன என்னென்ன தலைப்புகள் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு வச்சு, நான் கிரிமினலுக்கு வேணா நான் அதை அந்த ஃபோக்கஸ் பண்றதுக்கான சப்ஜெக்ட்களை நான் உங்களுக்கு அடுத்து இதை செஞ்சு உங்களோட தலைவிட்டு நான் தமிழ் மண்ட தலைவிட்டு நான் அதை கொடுக்குறேன், அம்மர்கிட்டையும் நான் அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப கொடுத்த அம்மர் அதை இது பண்ணி சேர்க்குலேட் பண்ணி கொள்வாரு. அப்ப அடுத்த இந்த படிக்கக்குள்ள நான் இப்ப தந்திருக்கிறேனே, நான் தந்திருக்கிறேன் செக்ஷன்ஸ் பை செக்ஷன். இதுக்கு பெரும்பாலும் 90% விஷயங்கள் வந்து பீனல் கோடு ஒஃபென்ஸ்களுக்குள்ள பீனல் கோடு உள்ளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் அது இல்லாம வேற வேற ஒஃபென்ஸ்கள் இருக்குது. ஆனா அவங்களோட சிலபஸுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா இந்த விஷயங்கள் மாத்திரம்தான் என்ன செய்யப்படுது வர இருக்குது சரியா. இந்த விஷயங்களை மாத்திரம்தான் உங்களுக்கு அதை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக கூடுதலா இருக்கு. இதுக்கு மேலதிகமா நீங்க போக வேண்டிய தேவையில்லை, கேஸ் லோஸ்களை நீங்க பார்க்க வேண்டி வரும். நான் ஜெயசேகர அதே போல வந்து உல்மிங்டன் வெர்சஸ் டிபி என்று சொல்லப்பட்ட வழக்கு இப்படி சொல்லப்பட்ட ஒவ்வொரு வழக்கும் வழக்குகள் இருக்குது சார். அப்படியே பேசிய கேஸ்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அந்த விஷயங்களை நாங்க நினைச்சுலாம் பார்க்கலாம் சரியா. நான் நினைக்கிறேன் டைம் வந்து 8:00 ஆகுது, 8:03 ஆகுது சரியா. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்போ விளங்கப்படுத்தினதுல என்ன சரி கேள்விகள் இருக்குதா இருந்தா நீங்க கேள்விகளை கேளுங்க, இல்லாட்டி நாங்க அடுத்த ஒரு இது ஒரு ஒரு இதை போகலாம். நீங்க சொல்லுங்களேன் எனக்கு கேள்விகள் இருக்குதா. ஹனஃபி சார், இப்ப நாங்க இவங்க கேள்விகளுக்கான நேரத்தை வழங்கி, ஆனால் உள்பெட்டியில் பெரிதாக கேள்விகள் கேட்கப்படவில்லை. ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்காரு, அதுல ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்காரு சார், கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் கம்ஸ் அண்டர் தி ஜெனரல் டிஃபென்ஸ் ஆர் தி ஸ்பெஷல் டிஃபென்ஸ். நல்லா விளையாடுங்க, ஜென்ரல் டிஃபென்ஸ் ஸ்பெஷல் டிஃபென்ஸ்னு ஒன்று கிடையாது. நான் எனக்கு படிச்சு கொடுக்குற பிள்ளைகளுக்கு இலகுவாகிறதுக்காக தான் டிஃபென்ஸ், அது ஒரு டிஃபென்ஸ் தான் சரியா. கிரேவ் சடன் ப்ரொவோகேஷன் சரியா, சடன் ப்ரொவோகேஷன் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு திருப்பொண்டு கிட்டத்துல ஒரு ஞாபகம் வருது. ஜெயந்த ஜெயசூரிய அவர்களால சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு, ஜெயந்த ஜெயசூரிய அதே போல துரைராஜா நீதரசர் பி சி ஜனாப சட்டத்தரணி சிஜேயுமாக இருக்கிறாரு, அதே போல அமரசேகர ஜெயசால 2020 7 மாதம் 17 நம்மட இது சம்பந்தமாக தெளிவாக விளக்கப்படுத்தப்பட்டு அதுல சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டா sudden provocation, the plea of grave and sudden provocation is required to establish by the accused on balance of probability. அதாவது வந்து grave and sudden provocation வந்து சடுதியாக ஆத்திரமூட்டல் நிகழ்வு வந்து ஆத்திரமூட்டல் செயற்பாடாக வந்து என்ன செய்யப்படும் கேட்டா அவர் பேலன்ஸ் ஆஃப் ப்ரொபபிலிட்டியோட செய்யப்பட்டா போதும் சொல்லி போட்டு சொல்லப்பட்டிருக்குது. அது எதுன்னு சொல்லப்பட்ட ஜிஎல்பிரிஸ்ட புத்தகத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது. அது இங்கனைக்கு அவர் என்ன செய்யறாரு கோட்டேஷன் பண்றாரு, ஜிஎல்பிரிஸ்ட புத்தகத்துல செகண்ட் எடிஷன்ல சொல்லப்பட்டிருக்குது, பேஜ் நம்பர் 103. அப்ப வருமா இருந்தா அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கான முக்கியமான அந்த கேட்டவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியல, அந்த கேட்டவர் கேட்டவர் நீங்க எழுதி கொள்ளலாம், அந்த கேஸ் எழுதி கொள்ளலாம், என்ன கேஸ் எழுதி கொள்ளலாம் அந்த சடன் ப்ரொவோகேஷனுக்கு மிக தெளிவாக மிக அண்மையில இவ்வாறு நான் சொல்றேன். உங்களுக்கு ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க பாருங்க, ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ்களை ரீசன்ட் இதுகளை கொடுக்க பாருங்க. அதுக்கு இருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு வழக்கு தான் வீரசிங்க முதியன்சலாக நண்டன செனரத் பண்டார
வீரசிங்க முதியான் செலாகே நந்தன செனரத் பண்டார வெர்சஸ் த ஹானரபிள் அட்டர்னி ஜெனரல் ஏஜி வெர்சஸ் ஏஜி அப்படி போட்டு போட்டு நீங்க கொடுக்கணும் கேஸ் நம்பரை கொடுக்கணும் அன்ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட்ஸ். இது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்க புத்தகம் என எழுத சொல்லப்பட்டிருக்க புத்தகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் கிரிமினல் 2020. இதை நீங்க அப்படி கொடுக்கணும் பேரை சரியா உங்களுக்கு விளங்குவது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் கிரிமினல் 2020 தீப்தி லியன கம கேஸ் நம்பர் SC appeal 32/32/2015 ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்ட நிலுவ பண்ணப்பட்ட திகதி 2020 7/17. இந்த வழக்கு என்னத்தை சொல்லுதுன்னு கேட்டா சடன் ப்ரோகேஷன் இதுல வந்து பாப்பாவையும் மகன் மனையும் தந்தையும் மகனையும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு ஆனா கொலை குற்றத்துக்கு குற்றம் செய்யப்படுறாங்க ஹைகோர்ட் புலனர்வு அது கோர்ட் ஆஃப் அப்பீல வரப்படுது கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு அப்பீல் பண்ணப்படுது ஹைகோர்ட் புலனர்வையில வந்து தந்தையை வந்து விடுதலை செய்து மகனை வந்து குற்றவாளியாக்கப்படுது மேடர்னு சொல்லப்படும் அதே போல ஃபைனும் இம்போஸ் பண்ணப்படுது அதுக்கு பிறகு என்ன செய்ய கோர்ட் ஆஃப் அப்பீல் பண்ணப்படும் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்க ஜட்மெண்ட் வந்து சரின்னு சொல்லப்படுது ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் எஃபார்ம் பண்ணப்படுது இருந்தாலும் இதுல சொல்லப்படுற விஷயம் முக்கியம் சடு நீங்க கேட்டீங்களே பார்த்தீங்களா அதுக்கான விஷயமும் உங்களுக்கு வரும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூணு மணித்தியாலும் தேவை இளம்பரோ டிக்டத்தை விளங்கப்படுத்துறேன் சரியா இளம்பரம் இளம்பரோ டிக்டத்தை விளங்கப்படுத்துறது ரெண்டு மூணு மணித்தாலும் எனக்கு தேவைப்படும் இருந்தாலும் சின்னதை சொல்லிட்டு போறேன் சரியா நீங்க பெருசா ஒண்ணும் இல்ல நான் அந்த அனவி நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணத நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களா ஓம் சார் இது இதன் பிறகு அத உங்களுக்கு வழங்குறதுக்கான இலங்கையில சில பிரின்சிபல்கள் கோட்பாடுகள் அந்த இளம்பரோ பிரின்சிபல்க்கு பிறகு நான் சொல்லப்பட்ட கொங்கரண்ட வழக்குக்கு பிறகுதான் வழக்குல தான் என்ன செய்யறாருன்னா இளம்பரோ டிக்டம் இளம்பரோ ஜட்ஜ் வந்து லோர்ட் இளம்பரோ வந்து சில கோட்பாடுகளை என்ன செய்யறாரு கொண்டு வர்றாரு அந்த கோட்பாடுகள் வந்து இலங்கையில மிக மிக தெளிவாக மிக அழகாக வழங்கப்படுத்தப்படுது நான் சொன்ன அந்த ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட அந்த வழக்குல தான் என்ன செய்யப்படுது கேட்டா மிக தெளிவாக அதுல வழங்கப்படுத்தப்படுது என்ன என்ன ஜட்ஜ் எப்படி அழகா வழங்கப்படுத்துறாருன்னு சொன்னா ஜஸ்டிஸ் FNB ஜெயசூரிய என்ன செய்யறாரு கேட்டா சுமணசேன வேசஸ் அட்டர்னி ஜெனரல் சுமணசேன வேசஸ் அட்டர்னி ஜெனரல் 1999 3SLR 137 என்ற வழக்குல மிக தெளிவாக என்ன செய்யறாரு வழங்கப்படுத்துறாரு அந்த அந்த விஷயம் அதுல வந்து அந்த பிரின்சிபல் வந்து அதுல இல்ல அந்த அந்த பிரின்சிபல் வந்து அதுல உருவாக்க அதுல முதலாவதாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படல அந்த பிரின்சிபல் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்குகள் நேரத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இதுல சொல்லப்படுது என்று கேட்டா சரியா என்ன என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா முதலாவது சொல்லப்படுது குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு எதிராக வலுவான முதல் நிலை வழக்கு பிரிமாபேஸ் போடப்பட்ட சூழ்நிலைகள் குறித்துரைக்கின்றது இளம்பரோ டிக்டத்தின் விளைவுகள் பின்வருமாறு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவரது நடத்தை அல்லது சந்தேகத்துக்கு இடமான சூழ்நிலைகள் குறித்து எவ்விதமான விளக்கம் அளிக்க வேண்டிய கடமையில் அதாவது வந்து இந்த இளம்பரோ டிக்டம் சொல்லப்பட்ட பிரின்சிபல்ல உள்ள அந்த இளம்பரோ பிரபு அந்த லோர்ட் சான்சலர் சொல்லப்பட்டதுதான் இதுல அழகா லிம்சா உடைச்சு காட்டுறாங்க நல்ல வளைவுகள் அது முதலாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரே அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நடத்த சந்தேகம் அவர் சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அவர் விளங்கப்படுத்த தேவையில்லை அவர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஹைகோர்ட்லயோ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ
ஹைகோர்ட்லயோ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த ஹைகோர்ட் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கொண்டு போடுறோம், இந்த இளம்பரோ பிரின்சிபலுக்கு அவர் குற்றம் சாட்டப்பட நபர் வந்து என்ன செய்ய தேவையில்ல, அவருக்கான எந்த விதமான சூழ்நிலைகள்லையும் எந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் அவருக்கான விளக்கம் அவர் கண்டக்டையோ அல்லது அதிகளையோ சொல்லப்பட தேவையில்லை. சரியா? முதலாவது விஷயம். ரெண்டாவது, இந்த நிலைப்பாடான வழக்கறிஞர் வலுவான முதுநிலை வழக்கினை தொடர்ந்திருந்தால் மாறுபடும் அப்படின்னு சொன்னா, ப்ரொசிக்யூஷன் அது நல்லா வழக்கு, ப்ரொசிக்யூஷன் ஒரு கிரிமினல் வழக்குல ப்ரொசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ், ப்ரொசிக்யூஷன் தான் என்ன செய்யணும், பியாண்ட் ரீசனபிள் டவுட்ல நிரூபிக்கணும். ஆனா ப்ரொசிக்யூஷன் வந்து என்ன செய்யப்படணும் கேட்டா, வலுவான நிலை ஒன்று நல்ல ஒரு ஒரு ப்ரீமா ஃபேசிய கேஸ், ஸ்ட்ராங் ப்ரீமா ஃபேசிய கேஸ் சொல்லுவோம், ஒரு வலுவான முகத்தோற்றம் அளவிலே வலுவான ஒரு வழக்கொண்டு தொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல அங்க மாறுபடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது மூணாவது பிரின்சிபல் அதுல சொல்லப்படுது கேட்டா, இத்தே சந்தர்ப்பத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நடத்தி அல்லது சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலை தொடர்பான ஆதாரங்களை வழங்குவது குற்றம் சாட்டப்பட்டவரின் சக்திக்குட்பட்டதா இருந்தால் அவர் அத்தகைய ஆதாரங்களை வழங்க வேண்டும். அதான் முதலாவது சொல்லப்படுது என்னன்னு கேட்டா, அவர் எந்த ஒரு ஆதாரமும் இது போல வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது சொல்றது, ஸ்ட்ரோங் ப்ரீமா ஃபேசிய கேஸ் அண்டு உருவாக்கப்பட்டால் முகத்தோற்றம் அளவிலே வழக்கொண்டு வழங்கப்பட்டிருக்குமா இருந்தால், ஸ்ட்ராங்கா இருக்குமா இருந்தா அவங்க என்ன செய்யணும். மூணாவது என்ன சொல்றது, அவங்க வழங்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ப்ரொசிக்யூஷனால் தொடுக்கப்பட்டிருந்தால் அவர் அந்த விடயங்களை விளங்கப்படுத்த வேண்டும். அவர் அவ்வாறு செய்ய மறுக்கலாம், ஜட்ஜ் கருதுவாரு அந்த விஷயங்களை அவ்வாறு செய்யாம இருக்கலாம். அவர் எப்படி சொன்னா, எந்த சந்தர்ப்பத்தினா, அவர் வழங்குறதால அவருக்கு அது சொல்லப்படுகின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்ற விடயங்கள் அது அவர் முன்வைக்கப்படுற சாட்சியங்கள் அவர் வைக்கப்படுற ஒப்ப பண்ற சாட்சியங்கள் வந்து அவருக்கு எதிராக அவருக்கு பாதகமாக அமையுமாக இருந்தால் அவர் என்ன செய்ய தேவையில்லை, அந்த விஷயங்களை செய்ய தேவையில்லை சொல்லி சொல்லப்படுது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ப்ரீமா ஃபேசிய கேஸ்லதான் உல்மிங்டன் வெர்சஸ் டிபிபின் வழக்கு மிக முக்கியமான வழக்கு. இந்த ப்ரீமா ஃபேசிய கேஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா நாங்க போடணும், எப்படி சொல்லப்படுது ப்ரீமா ஃபேசியா என்னன்னு சொல்லப்பட்டது, ஆனா பியாண்ட் ரீசனபிள் டவுட்ல ப்ரொசிக்யூஷன் தொடுக்கணும் வழக்குகள் என்று சொல்லப்படுற விஷயம் தான் இந்த ப்ரீமா ஃபேசிய உல்மிங்டன் வெர்சஸ் டிபிபி வழக்குல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? என்னன்னு கேட்டா, டைம் அந்த குறுகிய டைம் காலத்தினால எனக்கு அந்த எல்லாத்தையும் ஒன்றா வழங்கப்படுத்த வேண்டியதா இருக்குது. சரியா? அதனால நான் அதை உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நாங்க அதை அதுக்கான நோட்டு தந்திருக்கலாம். நாங்க ஒரு இன்னொரு செய்தியில நாங்க அதுக்கான மேலதிக விளக்கம் நாங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மிட்டிகேட்டரி ப்ளீஸ் அண்ட் ஜெனரல் எக்ஸெப்ஷன். மிட்டிகேட்டரி பிளீஸ்ன்னு சொல்லும் போது மிட்டிகேட் பண்றதுக்காக நீங்க பிளீ பண்றேன்னு சொன்னா, இப்போ உதாரணமா சொல்ல மிட்டிகேட்டரி பிளீன்னு சொல்லும் போது நீங்க ஒரு குற்றம் ஒன்று குற்றவாளி ஆக்கப்பட்டுட்டீங்க, குற்றவாளி ஆக்கப்படும் மிட்டிகேஷன் பண்றோம் எப்படின்னு சொன்னா, இப்ப மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கலாம், ஹைகோர்ட்ல இருக்கலாம், ஒரு குற்றவாளி ஆக்கப்பட்ட பிறகு என்ன செய்யும், இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் நிரூபிக்கப்படணும். அப்ப என்ன செய்யணும், வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கணும். அது வந்து உங்களுக்கு இது அவ்வளவு பெரிய ஒரு இதா தேவைப்படாது. நான் இருந்தாலும் உங்களுக்கு விளக்கத்தை நீ கேட்ட கேள்விக்கு நான் தெளிவான விளக்கம் தரதுக்காக சொல்றேன். இப்போ முதலாவதாக வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பாங்க, பி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி, அதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கும், உங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். அல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட பிறகு ஆனா விட்னஸ்கள் கோல் பண்ணுவாங்க, விட்னஸ் எல்லாம் கோல் பண்ணப்பட்ட பிறகு குறுக்கு விசாரணை மேல் விசாரணை முடிஞ்ச பிறகு வழக்கு தரப்பு சட்டத்தரணியும் எதிர்த்தரப்பு சட்டத்தரணியும் வாதங்களை முன்வைப்பாங்க. அவங்களோட வாதங்களை முன்வைக்கப்படும், எழுத்து மூல ஆவணங்களை முன்வைக்கலாம். அவ்வாறு முன்வைச்ச பிறகு நீதிபதியானவர் என்ன செய்வாரு, இவரை குற்றவாளியா சுற்றவாளியா, சுற்றவாளின்னு சொல்லும் போது அவர் விடுதலை செஞ்சு பேசிடுவாரு. குற்றவாளின்னு சொன்ன பிறகு இவரோட சில தனிப்பட்ட காரணங்கள் மிட்டிகேட் பண்றதுக்காக சொல்றதுக்காக என்ன செய்யலாம் கேட்டா, தண்டனையை குறைக்கிறதுக்காக சில காரணங்களை அவங்க முன்வைக்கலாம். உதாரணமா சொல்ல போனா, இவருக்கு நாங்க நீதிமன்றங்கள்ல நீங்க பேசி பாத்தீங்களா இந்த வழங்கு கேட்டா, இவருக்கு நாலு பிள்ளைகள் இருக்குது, அதே போல இவருக்கு என்னென்ன வருத்தங்கள் இருக்குது, அதே போல இவர் தான் ஒரே ஒரு பேட்மின் இவர் மூலமா தான் இந்த குடும்பம் வாழ்று அப்படின்னு சொல்லப்படும் மிட்டிகேட் பண்றது. இவருக்கான தண்டனைய கொடுக்க போற தண்டனை என்ன செய்யுங்க, நீங்க குறைச்சி குறைவாக எங்களுக்கு தாங்கன்னு சொல்ற விஷயம் தான் மிட்டிகேட்டரி. ஜென்ரல் டிஃபென்ஸுக்குள்ளுக்க வந்து நீங்க என்ன செய்யலாது, அதை போனது தொடுக்கிறாது. ஜெனரல் டிஃபென்ஸ் வேற, அதை நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணணும். நீங்க வழக்கு தொடுத்த பிறகு எதிராளியானவர் எதிர்த்தரப்பினர் அதாவது குற்றம் சாட்டப்பட நபர் சட்டத்தரணியை தனது டிஃபென்ஸ் மைண்ட்ல வச்சுதான் குறுக்கு விசாரணை செய்யற சந்தர்ப்பத்தில் கூட, மீள் முதல் விசாரணை மீள் விசாரணை செய்யற சந்தர்ப்பத்தில் கூட, ரீ எக்ஸாமின் செய்யற சந்தர்ப்பத்தில் கூட, அதே போல அவர் சப்மிஷன் செய்யற எல்லா விஷயங்களையும் எஸ்டாப்லிஷ் பண்ணுவாரு.
அடுத்ததாக சார், இன்னொரு நேரடியான கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. How to answer the problem question and theoretical question. Is it different from answering? என்ன சொல்லுது, அதே போல இந்தியன் லோடிக்ஸ் என்ன சொல்லுது, ஒவ்வொரு ஆளுக்கோட புக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சொல்லி போயிங்க. இப்ப உதாரணமா ஒரு ஒரு சினாரியோ தந்து, இவர் மூணு பேர் சேர்ந்து ஒரு கொலையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தந்தீங்களா இருந்தா, நீங்க கட்டாயமா கேள்வியில இருந்துதான் நீங்க தொடுக்கணும். கேள்வியில இருந்து நீங்க தொடுத்து ஆன்சர் பண்ணும். உதாரணமா சொல்ல போனா, அக்ரம் என்பவர், அனவி என்பவரும் ஒரு கொலை கூட்டத்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க, அவ கொலை செஞ்சிருக்கா, பூர்ணியை கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க எடுக்கணும், இப்ப வந்திருக்கிறாரு கொலை மூட சார்பில் வந்திருக்கிற அனவியும் அக்ரமும் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க, அப்ப நீங்க என்ன விஷயத்த நீங்க முன்வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சடன் புர்வ கேஸ் சொன்னா, அதை நீங்க டிஃபரெண்ட் வச்சுக்கொள்ளணும், மைண்ட்ல வச்சுக்கொண்டு நீங்க அந்த கேள்விக்கு விட எழுத போகணும். என்று கேட்டா எப்படி, நீங்க ரெண்டு பேரும் அனபி அக்ரம் என்பவரை இத்தனாம் தேதி இந்த இடத்துல சந்திச்சாரு, இவங்க எப்படி கொலை செஞ்சாங்க, இவ்வாறு கொலை செஞ்சதுக்காக சட்டத்தண்ணீர் நாடி வந்து நான் எனது ஆலோசனைகளை பின்வருமாறு வழங்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கேள்வியை தொடுத்து தான் நீங்க என்ன செய்யணும், விட எழுதிட்டு போன சினாரியோ கொஸ்டன்ஸா இருந்தது. சினாரியோனா ப்ராப்ளம் சால்வ் கொஸ்டன்ஸா இருந்தா, ப்ராப்ளம் சால்வ் கொஸ்டன்ஸ் எழுதும் போது அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க மத்த தியரட்டிக்கல் கொஸ்டன்ஸுக்கு நேரடியா நீங்க எழுதி போட்டு நீங்க சொல்ல போனா அந்த சப்பி துப்பிட்டு வார மாதிரி தான், படிச்சு போட்டு அதை போய் பேப்பர்ல எழுதிட்டு வரதான் தியரட்டிக்கல் கொஸ்டன்ஸ். ஆனா ப்ராப்ளம் சால்வ் கொஸ்டன்ஸுக்கு நீங்க சொல்லப்பட்டதை நீங்க என்ன செய்யணும், சுத்தி அப்படி எடுத்து எல்லாத்தையும் சொன்னாப்ப ஒரு கொலை குற்றத்துக்கு கொலைக்கு மாற்றமல்ல கொமன் இன்டென்ஷனுக்கு நீங்க 32 கொண்டு வரணும். அதே போல வந்து நீங்க அதுல சம்பந்தப்பட்ட எல்லா பிரிவுகளையும் நம்ம தமிழ்ச்சாட்டு கூட சொல்லப்படுங்க அனைத்தையும், அதுல சினாரியோட சொல்லப்படுங்க அனைத்தையும் நீங்க எடுத்து என்ன செய்யணும், காட்டணும். அப்படி காட்டு நீங்க இருந்தாதான் உங்களுக்கு ஃபுல்லு மார்க்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி கொலைக்கு மட்டும் செஞ்சுட்டு போனீங்களா இருந்தா ஃபுல்லி மார்க்ஸ் கிடைக்காது. சினாரியோ தாரதுக்கான காரணம் கேட்டா, நீங்க சரியா இந்த தண்டனை சட்ட கோவை அப்ளிகபிள் பண்றீங்களா, சரியா அதை பயன்படுத்துறீங்களா அப்படின்றது. வேறு கேள்விகள் முன்வைக்கப்படவில்லை. நீங்க தேவையான கேள்விகள் எனக்கு தேவைன்னு சொன்னாலும் அனுப்பி எங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். நம்ம இதுல அவங்க வீடியோ ஆன் பண்ணி ஆடியோ ஆன் பண்ணியோ கேட்டுக்கொள்ளலாம் தேவைன்னு சொன்னா. சார், நாம அந்த ஆன்சர் பண்ணும் போது இப்ப திடீரென்று அந்த குற்றத்திற்கு சார், நான் ஆசிப் ஆசிப் ரைட் சொல்லு ஆசிப் கேக்குதா? ஓகே சொல்லுங்க ஆசிப். சார், இப்ப குற்றத்துக்கிடமான நம்பிக்கை துரோகம் அந்த சொல் வரலேண்டா, செக்ஷனை குறிப்பிட்டு அதை இங்கிலீஷ்ல அந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் எழுதிட்டு போலாமா? மற்றது தமிழ் நீங்க அது குற்றத்துக்கிடமான எழுதி போட்டு தமிழால உங்களுக்கு வார வேலை எழுதி போட்டு இங்கிலீஷ்ல பிரேக்கட் உள்ளுக்கு நீங்க அதை போட்டு போலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப இங்க வந்து மொழித்திறனை பாக்குறேன் இல்ல, உங்களோட மொழித்திறன் நீங்க லோ குழந்தை உள்ளுக்கே இருக்கிறீங்க சரியா, உங்களோட மொழித்திறனை பார்க்க மாட்டாங்க யாரும். ஆனா நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு விஷயம் விளங்கிருக்குதா அப்படின்றதான் பாப்பாங்க. எழுதும் போது ஏழுமான அளவுக்கு தமிழை பயன்படுத்த எழுதா பயன்படுத்துங்க, இங்கிலீஷ் அலை பிரித்தின் பிரக்கட்டு கழிட்டு போக ஒரு பிரச்சனையும் இல்லாது. என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் அது வராது உங்களுக்கு. விளையாசி வேற ஏதாவது கேள்விகள்? சார், ஹலோ சார், சொல்லுங்க பேர் என்ன உங்களோட? என்னடா சார், இப்ப லோ ஜூனியனால வெளியிட்ட புக்குகள் இருக்கு தானே, கிரிமினல் லோ, மத்தது இப்ப லோ கொன்றை அப்படி வெளியிருக்கு, அந்த புக்குகள் படிச்சா சரியா சார் எக்ஸாமுக்கு, இல்ல வேற ஒரு புக்கு நாங்க கலெக்ட் பண்ணி படிக்கணுமா? என்னன்னு கேட்டா அப்படிதான் நான் சொல்றேன்னே, இப்ப லோ யூனியனால புக்கள் வெளியிடுவாங்க, அதை நீங்க படிங்க. ஒரு கைடுக்கு உங்களுக்கு அவங்க யூனியனால வெளியிடுற புக்குகள் தான் உங்களுக்கு பெருமதி, வேற ஒரு ஒன்றும் பெருமதி இல்லை சரியா. அதனால அதை படிங்க, படிச்சு கொண்டு நீங்க வேற புக்கு, நான் உங்களுக்கு சொன்னேன் உதாரணமா உங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டும் இந்த புக் மட்டும் உங்களுக்கு இந்த புக் எடுத்தா உங்களுக்கு போதும். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, புக்கை மார்க்கெட் பண்ண நான் வரல, நான் சொல்றேன் உங்களுக்கு விஷயம்.
இது எந்த புக்காம், இது வந்து ஒரு 600 rupees தான், சரியா? தேவைண்டாத நாங்க எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் உள்ள போட்டு அந்த ஸ்டேட்டஸ் கழிச்சு தேவைண்டாத எடுத்து கொடுக்கலாமான்னு அதை நீங்க அம்மர் மீக்கிறாரு, நம்ம பூர்ணி மீக்கிறாங்க, அதை மர்ஷதா மீக்கிறாரு. ஓர்கனைஸ் பண்ணனா ஓர்கனைஸ் பண்ணி அதை எடுத்து கொடுக்கறதுக்கான புத்தகங்கள் பிரிண்டல் இருக்கோ தெரியாது, இருந்தா எடுத்து கொடுக்கலாம். ஆனா மெயினா நீ சப்ஜெக்ட படிச்சு விளங்கிட்டு நீங்க உங்களோட பாசையில விட எழுதுங்க, அதான் அதுக்கான மிக தரமான விஷயம். சரியா, நீங்க பாஸ் பேப்பருக்கு விட எழுதி பலவுறீங்களா இருந்தா, பல விட எழுதுனீங்களா இருந்தா, நீங்க எழுதி சரியா அதற்கு விளக்கங்களை எழுதி ஒரு ஆள்கிட்ட திருத்த கொடுத்து அதை திருத்தத்தை பார்த்து சரியா பண்ணி பாத்தீங்களா, அதான் நோட்ஸ் உங்களுக்கு. 5 வருஷம் 4 வருஷம் பாஸ் பேப்பருக்கு நீங்க விட எழுதிங்களா இருந்தா அதான் ஃபுல் நோட்ஸ். அதை எல்லா யூனியன்ல தரப்பட்ட எல்லாத்தையும் எடுத்து விட எழுதி சரியா பாருங்க. அதே போல நான் சொன்ன போல விட எழுத பாருங்க, அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ கூட்டுறதுக்கான விஷயம். நான் சொல்றது வந்து மார்க்ஸ கூட்டுறதுக்கு, அப்ப யூனியன் நோட்ஸை படிச்சு போட்டு எல்லாரும் பாஸ் பண்ணி தான் போவாங்க. சின்ன உதாரணமோட விலங்கு, சரியா? ஒரு 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 ரோட்ல, ரோட்ல நான் என்ன செய்யறேன், ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சு போட்டு ஒரு மேல புதர்களை போட்டு போட்டு நான் வந்துட்டேன், சரியா? ஒரு ஆள் வந்து உழுவுறாரு, ஒரு ஆள் வந்து உழுவுறாரு, யாரு செய்யற ஒரு ஆள் உழுவணும்னு சொல்லிதான் நான் போடுறேன், உளுந்து இறக்கணும்னு சொல்லி போடுறேன். அந்த என்ன கருத்து இருக்குது? அப்ப உளுந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, கடை இறக்கிறாரு. அப்ப நான் வந்து கல்ப புலம்பு செய்ய, நான் என்ன செய்யறேன், கல்ப புலம்பு செய்யுக்கு குற்றம் சாட்டப்படாது. நீங்க பாத்தீங்கன்னா அவரோட இல்லஸ்ட்ரேஷன் நீங்க மெயினா, நீங்க 293 நீங்க படிக்கும் போது இலஸ்ட்ரேஷனை படிச்சு பாடிச்சு தெளிவா விளங்குனீங்களா இருந்தாதான், சரியா, உங்களுக்கு என்ன செய்யப்படுது கேட்டா உங்களுக்கு வரும், சரியா? அதே போல கொலைன்னு சொல்லும் போது நீங்க நேரடியா போய் இதுவரை கொலை செய்யறது, நீங்க இவரை கொலை செய்யணும்னு சொல்லி போட்டு செய்யறது, அதான் அது சிம்பிளான ஷோர்ட்டான ஸ்வீட்டான விளக்கம், அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இந்த ரோட்ல நான் ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சு புல்ல இதுகளை போட்டு வச்சிருக்கேன், போட்டு வச்சு போட்டு அனவி அதால வாராரு. யாரு சரி, ஒரு ஆள் உளுந்து சாகணும் தான் இந்த நோக்கம். அனவி அந்த ரோட்டால வாராரு, வார டைம்ல என்ன நடக்குது, தொடார்னு உள்ளு கொடுக்குறாரு, உளுந்து அவர் இறக்குறாரு. இறந்தா இது கல்பபுள் ஹோமிசை. ஆனா நேரடியா நான் அனவிய சுட் பண்ணி கொண்டா கத்தியால குத்தி கொள்ளோன்ற நோக்கத்தோட கொண்டா அது குற்றமடம் குற்றம் இருக்குமா இருந்தா என்ன செய்யப்படும் கேட்டா அவங்களுக்கு கொலை குற்றத்தை குற்றச்சாட்டப்படுது. அதே போல என்ன நடக்கும், இன்னொரு விஷயம், இன்னொரு எக்ஸாம்பிள், அதை நீங்க வாசிட்டு போகும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு பற்ற ஒன்று இருக்குது, பற்றைக்கு பிறத்தால நம்ம அம்மா நீக்கிறார் பின்னுக்கு, இல்லாட்டி நான் பூர் நீக்கிறார், பூர் நீக்கிறார். அப்ப நான் சொல்லுறேன் இந்த பற்றைக்கு சுடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். யார சொல்றேன், ஹனவிய சொல்றேன், பத்தைக்கு பின்னுக்க சுடுங்க, அதை பற்ற புதருக்கு பின்னுக்க நீங்க சுடுங்க நான் சொல்றேன். ஆனா அனவிக்கு தெரியாது பின்னுக்கு பூர்ணியோ அமரோ இருக்கிறது, ஆனா எனக்கு தெரியும் பூர்ணியோ அமரோ இருக்கிறது. ஆனா நான் பூர்ணிக்கு அமருக்கு சுடுங்கன்னு சொல்லல, பற்றைக்கு பின்னுக்கு சுடுங்கன்னு சொல்றேன், நல்லா விளையாங்களோ சுடுங்கன்னு சொல்லுறேன். சுடுற டைம்ல அந்த அமரோ பூர்ணியோ இறக்குறாங்க, அனவி எந்த ஒரு குற்றத்துக்கு குற்றம் சாட்டப்படாட்டியும் என்ன என்ன செய்யலாம், கல்பபுலம் செய்தி குற்றம் சாட்டப்படலாம். சரி, அந்த இலஸ்ட்ரேஷனை நீங்க வாசிங்களா இருந்தா மிக தெளிவாக என்ன செய்யப்படுது கேட்டா படம் பூர்ணி நீங்க கோச்சு கொள்ளப்படாத, உங்களோட பேர்களை கொலை செய்யறதுக்கு அனவி உங்களோட பேர்களை கொலை செய்யறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சில விஷயங்களை சொல்லி கொண்டு வரேன், சரியா? உங்களோட கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பூர்ணி, உங்களோட சத்தம் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. விளக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க கண்டக்ட் பண்ணி சரி கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, பூர்ணியோ ஆனவியோ கண்டக்ட் பண்ணிக்கோ. நன்றி சார், எங்களுடைய அழைப்பு ஏற்று நீங்க தேங்க்யூ சார், எங்களோட அழைப்பு ஏற்று நீங்க இங்க விறகு தந்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக நிகழ்த்தி தந்தமைக்கு நன்றி சார்.
சட்டமானவர் தமிழ் மன்றம் 2021 மற்றும் 22 ஆண்டு எங்களது நிர்வாக குழு வந்து இது போன்ற மேலும் நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்ய திணித்துள்ளது. அதுக்கும் கூட சப்போர்ட் கட்டாயம் தேவை சார். இன்றைய நிகழ்ச்சி வந்து பெரும்பாலும் அதிகபட்சமாக 94 பார்ட்டிசிபேஷன்ஸ் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நினைக்கின்றேன். தேங்க்யூ சார். மற்றது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தலாமா என்பது தொடர்பாக ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கிறோம். கட்டாயமே அதை ஃபில் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும் எவ்வளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லி. பங்கு பெற்ற அனைவருக்கும் சட்டமானவர் தமிழ் மன்றம் சார்பாக என்னுடைய நன்றிகள். வணக்கம். வணக்கம். நன்றி சார். வணக்கம். நாங்கள் இன்னும் மீட்டிங்கை நிறைவு செஞ்சு கொள்ளலாம்.